நான் தியரி உள்ள போக விரும்பல, தியரி இன் த சென்ஸ் பைத்தானா என்ன, பைத்தான் ஏன் யூஸ், அதெல்லாம் நான் போக விரும்பல. ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பண்ண போறோம், அதான் அப்ஜெக்டிவ், அதான் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் பைத்தான், அதான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பைத்தானுடைய அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு என்னென்ன காமிச்சிடறேன். ஓகே, ஏன் பைத்தான், ஏன் பைத்தான் இன்னைக்கு இவ்வளவு ஹைப்ல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பைத்தான் இவ்வளவு ஹைப்ல இருக்கு? இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஓகே ஓகே, சரி. பைத்தான் ஜாவாக்கு முன்னாடி, ஜாவாக்கு முன்னாடி பைத்தான் லாங்குவேஜ், ஓபன் சோர்ஸ். ஓகே, சரி, ஜாவாக்கு முன்னாடியே பைத்தான் வந்துருச்சு, பட் ஆனா ஆரம்பத்துல ஈஸியா தான் இருக்கு, பட் ஸ்டில் இப்பதான் அதோடைய ஹைப் கரெக்டா. இதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹைப் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, வெங்கடேஷ் அமைச்சிருக்கீங்க மெஷின் லேர்னிங் ஏஐ. எக்ஸாக்ட்லி, ஸோ மெஷின் லேர்னிங் ஏஐ டேட்டா சயின்ஸ் இதோட க்ரோத் தான் பாத்தீங்கன்னா பைத்தான புஷ் பண்ணிருக்கு. ஏன்னு சொன்னா, டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ஏஐன்னு வரும்போது நிறைய பீப்புள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இனிஷியலி ரொம்ப லிமிடெட் பீப்புள், நிறைய பேர் உள்ள வராம இருக்கும் போது தே வாண்டட் அ லாங்குவேஜ் விச் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு லேர்ன் இன் ஃப்ரம் தி பிகினிங். நான் சி கத்துக்கிட்டு தான் உள்ள பைத்தான் கத்துக்குவேன், இல்ல முதல்ல நான் ப்ரோக்ராமிங் பேஸ் கத்துக்கிட்டு தான் சி வர பைத்தான் கத்துக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டார்ட்ல நீங்க பைத்தான் ப்ரோக்ராமிங்கே தெரியலன்னா கூட, நான் கம்ப்யூட்டர் வாட இல்லைனா கூட, ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஸ்ட்ரெயிட்டாவே கே ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தான். அதோடைய பியூட்டி அதுதான். ஓகே, லாஜிக்ஸை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா போதும். ஓகே, ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்தா போதும், இது இது பண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன ரீசன் சொன்னா, பைத்தான் இஸ் பிகமிங் லைக் லாங்குவேஜ் ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஓகே, இப்போ பைத்தான் அப்ளிகேஷன் நான் சர்ச் பண்ணேன்னு சொன்னா, யூ கேன் சி நிறைய, யூ கேன் சி அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறையதுல இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் தான். வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப், எஜுகேஷன், டேட்டாபேஸ், கேம், நெட்ஒர்க்கிங், 3D கிராபிக்ஸ், இன்னைக்கு வந்து எந்த ஃபீல்ட்ல போனாலும் பைத்தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்க, ஐ கேன் ஈவன் டெல் யூ 30 அப்ளிகேஷன் சொல்ல முடியும். சிவில்ல இருக்கு, மெடிசன்ல இருக்கு, அனிமேஷன்ல இருக்கு, 3D டிசைனிங்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லா அனிமே எல்லா ஃபீல்ட்லயுமே யூ வில் சி பைத்தான்ஸ் ரோல். ஓகே, ஒரு ஒரு வெர்சடைல் லாங்குவேஜ் அது. அது எப்படி சொல்றது, அதை கத்துக்கிட்டா வந்து வேலை கிடைக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எந்த ஃபீல்ட்ல போறீங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆக்சுவலி பி ஸ்ட்ராங் ஆன், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டன். ஸோ அஸ் அ லாங்குவேஜ், பேஸ் லாங்குவேஜ் யூ கேன் ஈஸிலி லேர்ன் இட். அதை வச்சு ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், கண்டிப்பா ஏதோ ஒரு வேலைக்கு கண்டிப்பா போயிடலாம், சரியா? பட் என்ன வேலைக்கு, இந்த வேலை தான் வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு லேர்ன் அக்கார்டிங்லி. உதாரணத்துக்கு நான் டேட்டா சயின்ஸ்ல போனா அது அதுல ஸ்ட்ராங் ஆகணும், இல்ல வெட்டுல போனா அதுல ஸ்ட்ராங் ஆகணும், அந்த மாதிரி யூ ஹேவ் டு புட் எஃபர்ட் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங், சரியா? ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய பியூட்டி. ஸோ வில் ஸ்டார்ட் இமீடியட்லி, ஸ்டார்ட் பண்ணலாம் இமீடியட்லி. எத்தனை பேர், பி ஃப்ராங்க், ஃப்ராங்கா சொல்லுங்க, எத்தனை பேர் லேப்டாப் வச்சு ட்ரை பண்ண போறீங்க நான் செய்யறது அப்படியே? How many of you are going to do as I'm doing? Okay, one. Actually, first, பார்த்ததன சார் பண்ண முடியும். புரியல புரியல. First clear-ஆ focus பண்ணி பார்த்ததன அதுக்கு அப்புறம் நம்ம parallel-ஆ பண்ண முடியும். பார்த்துட்டே பண்ணிட்டு இருந்தா சார் எப்படி பண்ணலாம் நீ? இல்ல, I will give you time. அது எப்படின்னு சொன்னா, எல்லாமே simple coding-ஆ தான் இருக்க போகுது. ஒரு கோடிங் பண்ணிட்டு அந்த கான்செப்ட் explain பண்ணிட்டு I will give you time to do it. சரியா? ஏனா நீங்க செஞ்சு பார்க்கற முடியல, அதனால வந்து I will give you time. Anyways, no issues. நீ மொபைல்ல பார்த்தாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க சும்மா பார்த்தாலும் பரவாயில்ல, மேக் ஷூர் யூ பிராக்டிஸ் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ், சரியா? சரி, ஓகே, வில் ஸ்டார்ட். சோ பைத்தான் இல்லாதவங்க தோஸ் ஆர் கோயிங் டு பிராக்டிஸ். ஓகே, சரி, மொபைல்ல பாருங்க, மொபைல்ல கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு. பைத்தான் இல்லாதவங்க லேப்டாப்ல வச்சிருக்காங்க, ட்ரை பண்ண போறவங்க, ஜஸ்ட் சர்ச் ஃபார் பைத்தான். பைத்தான் சர்ச் பண்ணிட்டு கூகுள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் பண்ணீங்கன்னா பைத்தான் பேஜுக்கு போகும். ஆல் லெட் யூ நோ ஹவு டு இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? ஸோ அதில் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட்ஸ் லேட்டஸ்ட் என்ன காட்டுதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் டெல் யூ ஹவு டு இன்ஸ்டால், டவுன்லோட் மட்டும் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ண வேணாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் ஆகேன், திருப்பி சொல்கிறாங்க வானிங்க.
ஓகே ரெக்கார்டிங் அனுப்புறேன் பட் ஸ்டில் யூ அட்டன் ஹியர் சரியா க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்காக நீங்க அட்டன் பண்ணுங்க ரெக்கார்டிங் அனுப்புறேன் கண்டிப்பா மறுபடியும் சொல்லுங்க வணங்க கூகுள் பைத்தான் கூகுள் பண்ணுங்க அதில் டவுன்லோட்ஸ் பேஜ் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம் இல்லாட்டி பைத்தான் வெப்சைட் உள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ் டேப் இருக்கும் அதில் லேட்டஸ்ட் செஷன் காட்டும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி யூ டவுன்லோடட் சரியா ஆர்டிஓ வராமல் இருக்கா அப்படின்னா ஆர்டிஓனா வாட் இஸ் ஆர்டிஓ ஆடியோ ஆடியோ கேட்குறாரு ஆடியோவா ஆடியோ என்ன வரல கேட்கல பேசுறது மற்ற கேட்குதுல்ல மாத்த கேட்குது சரி Let me one sec. அவருக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் செக் ஆடியோ சரி ஓகே ஃபைன் ஸோ இதுதான் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி சம்வேர் தேர் எங்கே இருக்கும் இப்போ டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும் மோஸ்ட்லி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் சி திஸ் எஸ் ஆன்லைன் கம்பெனி யூஸ் பண்ணலாம் பட் நம்ம ஆக்சுவலி நீ வரைஞ்சி வரைஞ்சி கற்றுக்க போகிறோம் ஓகேவா பைத்தானுடைய கான்செப்ட்ஸை வரைஞ்சி கற்றுக்க போகிறோம் அதனால ஆன்லைன் கம்பெனியில் சப்போர்ட் பண்ணணும்னு டவுட்டாக இருக்கு எனக்கு ட்ராயிங்கு வந்து ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுமா டவுட்டாக இருக்கு அதனால வி கோன் டு ஸ்டேட் அவே இட்ஸ் பெட்டர் டவுன்லோட் ஓகே ஸோ கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐ வில் பி யூசிங் ட்ராயிங் ஸோ அதனால டவுன்லோட் பண்ணது பெட்டர் ஓகே சரி கவனிங்க இப்போ இந்த 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 ஸ்க்ரீன் வந்து எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ண ஸ்க்ரீன் இருக்கா டோன்ட் கிளிக் எனி திங் இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சா டவுன்லோட் பண்ணவங்க சொல்லுங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்களா இல்லை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுனா ஐ கேன் சென்ட் வெயிட் மெசேஜ் சாட்னு வெயிட்ன்றீங்கன்னா இல் வெயிட் நோ ஷூர்ஸ் 7 to 10 PM ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி தான் டைம் நிறைய ஆனால் கூட வி கேன் டேக் நாட் அன் இஷ்யூ எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட வி கேன் எக்ஸ்டெண்ட் நாட் அன் இஷ்யூ ஓகே ஓகே டவுன்லோட் பண்ணாங்க ஃபைன் சரி சரி அல் வெயிட் யாரெல்லாம் வெயிட் அனுப்புறீங்களோ முடிச்சிட்டீங்கன்னு டன்னு அனுப்புறேன் சரியா ஐ கான்ட் கீப் வெயிட்டிங் அதனால முடிச்சிட்டீங்கன்னு டன்னு அனுப்புங்க சரியா ஓகே ஆல்ரெடி டவுன்லோட் கிரேட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை பைத்தான் 3.7 ஆல்ரெடி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 3.7, 3.8, 3.9 அதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை 3.6, 3.5 வச்சிருந்தீங்க தயவு செய்து புதுசாக டவுன்லோட் பண்ணிடுங்க ஓகே 3.6 அந்த வெர்ஷனுக்கு கீழே இருந்தால் வேணாம் 3.6 வெர்ஷன் கூட வேணாம் 3.7, 3.10 இஸ் ஃபைன் 3.7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்துடுறது பெட்டர் ஓகே கரண்ட் வெர்ஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை பரவாயில்ல குட் சரி லெட் மீ ப்ரொசீட் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யூ மேக் நோட் ஆஃப் திஸ் மேக் நோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் தென் யூ டூ இட் ஆஸ் ஐ அம் டூயிங் சரியா இப்போ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இன்ஸ்டால் நவுன்னு காட்டுது இன்னொன்று கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் இன்ஸ்டால் நவுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள டிஃபால்ட் செட்டிங்ஸோட இன்ஸ்டால் ஆகும் கஸ்டமைஸ்னா நம்மளுடைய ஓன் ப்ரிஃபரன்சஸ் இதில் வந்து என்னன்னு சொன்னால் இன்ஸ்டால் நவ் பண்ணால் ஒர்க் ஆகணும் மோஸ்ட்லி இப்போ சம்டைம்ஸ் பிரச்சனை வருது ஐ ஹவ் பீன் சீயிங் இட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஐபிலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பிஐபிலாம் போட்டிருக்கிறது வந்து சில நேரத்தில் வந்து ப்ராப்பர் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது இன்ஸ்டால் ஆகுன்னு கொடுத்தாலுமே சில நேரத்தில் எரர் வருது அதனால யூ ஆல்வேஸ் ப்ரிஃபர் பெட்டர் கோ ஃபார் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஆட் பைத்தான் 3.10 to path இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும் திருப்பி சொல்கிறேன் ஆட் பைத்தான் 3.10 to path அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அதை டிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே டிக் ஆகிருக்கும் மோஸ்ட்லி அது அப்படியே இருந்துட்டு போகுது பட்டு மெயினாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது பிஐபிங்கிறது டிக் ஆகிருக்கணும் அப்புறம் இந்த ஐடியலுங்கிறது டிக் ஆகிருக்கணும் இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவோம் பிஐபி யூஸ் பண்ண மாட்டோம் இன்றைக்கி பட் மெயினாக இருக்கணும் அது பட் ஐடியில் வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அது அதை டிக் ஆகிருக்கணும் மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான் பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் ஆல் ஆஃப் தெம் டாக்குமெண்டேஷன் டிக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில நேரம் டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஹெல்ப் பார்க்க முடியாது ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே டிக் பண்ணிக்கிறது பெட்டர் அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக இது டிக் ஆகிருக்கணும் தட் பைத்தான் டு என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ்ங்க பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் மெயினாக டிக் ஆகிருக்கணும் அது டிக் ஆகிருக்க கொஞ்சம் பார்த்துருங்க தட் பைத்தான் டு என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் அந்த ஆப்ஷன் மெயினாக டிக் ஆகிருக்கணும் டிக் ஆகுதுன்னு சொன்னால் தென் யூ கிளிக் இன்ஸ்டால் நான் கேன்சல் பண்ணிடுறேன் பிகாஸ் என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மூணு செக் பண்ணிக்கோங்க சரியா 3 ஃபர்ஸ்ட்லன்னு சொன்னேன் கவனிங்க
இந்த ஆட் பைத்தான் 3.10 பாத் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு யூ கிளிக் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் சரியா அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ்ல எல்லாமே டிக் பண்ணிருங்க எல்லாமே டிக் பண்ணிருங்க மெயினா வந்து PIP அண்ட் ஐடில் இருக்கணும் அதை டிக் பண்ணிட்டு தென் யூ கிளிக் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு மூணாவது பேஜ்ல ஆட் பைத்தான் டு என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் இந்த ஆப்ஷன் மெயினா டிக் ஆயிருக்கணும் இதை டிக் பண்ணிட்டு தென் யூ கிளிக் இன்ஸ்டால் அவ்வளவுதான் அது இன்ஸ்டால் ஆயிரும் நான் கேன்சல் கொடுக்குறேன் ஐ ஹாவ் இட் ஆல்ரெடி சரியா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இஃப் யூ கோ டு ஸ்டார்ட் சர்ச் பண்ணிட்டு ஐடில்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெர்ஷன் வரும் என்கிட்ட மூணு வெர்ஷன் இருக்கு 3.9 3.3.3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன்னா ஐ கோ டு லேட்டஸ்ட் ஒன் 3.9 ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஐடில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரணும் அதை வந்துச்சோன்னு சொல்லுங்கள் எனக்கு ஓகே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட்ல போயிட்டு ஐடில் சர்ச் பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் திஸ் விண்டோ இந்த விண்டோ உங்களுக்கு வரணும் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா இது உங்களுக்கு வரணும் வந்துச்சான்னு சொல்லுங்க எனக்கு ஐடில் ஷெல்லுன்னு மேலே போட்டிருக்கோம் சரியா ஸ்டார்ட்ல போயிட்டு ஐடில் சர்ச் பண்ணா உங்களுக்கு வரும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சார் ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்க வேற எக்ஸ்ட்ரா ஆப் எதனா இன்ஸ்டால் பண்ணுமா லைக் பைசாம் விஎஸ் கோட் இல்ல ஜூபிட்டர் நோட் இல்ல தேவையில்லை இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு நம்ம பண்ண போறதுக்கு எதுவுமே தேவையில்லை பைசாம் இருக்குன்னா யூ கேன் யூஸ் பைசாம் பைசாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஓகே ஓகே நம்ம வந்து ஸ்டார்டிங் பிகினர் லெவலுங்கிறனால வில் கோ வித் ஐடில் டுடே சரியா பட் நானே வந்து பைசாம் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அப்ளிகேஷன் கார்டு லாஸ்டா டெமோ காட்டுறேன் சொல்லிங்க பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்டர்ஷன் டெமோ ஆட்டோமேஷன் அது எல்லாமே பைச்சாம தான் காட்டுவோம் உங்களுக்கு பட் பிகினர் லெவலுக்கு வில் ஸ்டார்ட் வித் ஐடியல் செல் சரியா ஓகே ஓகே இன்ஸ்டால் பண்ணீங்களா ப்ரோசீட் பண்ணலாமா ஐ மீன் இது ஸ்கிரீன் வந்துருச்சா ப்ரோசீட் பண்ணலாமா யாருக்கு இன்ன வரல என்ன ப்ராப்ளம் ஐடியலுக்கும் பைச்சாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் एक्चुअली ஐடியல்ங்கிறது டிஃபால்ட்டா பைத்தானுடைய ஐடி அது என்ன சொல்றான் ஐடி பைச்சாங்கிறது ஜெட் பிரெயின்ஸ் சொல்ற கம்யூனிட்டி இது பண்றான் பைச்சா வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஓகே முதல்ல ஐடில் என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன முதல்ல வாட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் கம்ப்யூட்டர் ஐ மீன் மெஷின் ஆமா மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு கம்ப்யூட்டர் அதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜென்ரலா சரியா ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம செலக்ஷன் பண்ண வைக்க போறோம் அப்படி நம்ம கொடுக்கும் போது கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் அது புரியுற ஒரு லாங்குவேஜ் இருக்கும் ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன புரியும் அதுக்கு புரிஞ்சதுனா பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும் ஹியூமன்ஸுக்கு அது வி நோ இட் பட் வி கான்ட் ஸ்பீக் வித் இட் ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும் ஒரு ஒரு மீடியம் வேணும் அந்த மீடியம் தான் வந்து வி கால் இட் ஆஸ் ஐடின்னு சொல்லுவோம் ஓகே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே இப்போ இந்த ரெண்டு நடுவில் அதாவது நம்ம எழுதுகிற பைத்தான் லாங்குவேஜை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்துறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் ஐடி ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் சரியா எதுக்குன்னு சொன்னா இது என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம எழுதுற கோட் பைத்தான் கோட் இருக்கு அது இங்கிலீஷ்ல இருக்கும் கரெக்டா நார்மல் இங்கிலீஷ்ல இருக்கு இது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது ஸோ என்ன பண்ணோம் இந்த ஐடி என்ன பண்ணோம் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எழுதப்பட்ட லாங்குவேஜ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா மாத்தி கம்ப்யூட்டருக்கு அனுப்பும் இது வந்து கம்பைலிங் சொல்லுவாங்க நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போகல இப்போதைக்கு ஓகே லெட்ஸ் கீப் இட் சிம்பிள்
ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸ் தான் இருக்கீங்க அண்ட் மெயினாக வந்து ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணுறதா மெயினு ஐடினா கம்பைலர்னா என்ன இன்டர்பிரட்டர்னா என்ன இந்த மாதிரி நிறைய இருக்குது அது இங்கே பார்க்க வேணாம் சரியா. ஸோ கம்பைலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம எழுதுகிற கோடை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணும் ஓகே மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சரியா. இதுதான் வந்து ஐடி பண்ணும் அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். இது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ பைத்தானுக்கு நம்ம இப்போ ஐடில் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா இது வந்து பைத்தானுக்குள்ள டிஃபால்ட் ஐடி ஐடிலுங்கிறது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணவுன்னு வர டிஃபால்ட் ஐடி இதுதான். அதே மாதிரி சி கண்ணை யூஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கு அப்புறம் சி என்ன யூஸ் பண்ணீங்க ஸ்கூல் யூஸ் பண்ணிருப்பீங்களா ஸ்கூல் காலேஜ் யூஸ் பண்ணிருப்பீங்களா டர்போ டர்போ சி யூஸ் பண்ணீங்கல்ல இதான் சிக்குள்ள சாஃப்ட்வேர் ஓகே சி சி பிளஸ் பிளஸ் அதில் பண்ணியிருப்பீங்க. ஜாவா எது இதில் பண்ணுவீங்க ஜாவா கை திங்க் எக்லிப்ஸ் அண்ட் நெட் பீன்ஸ் இருக்கு நினைக்கிறேன் எக்லிப்ஸ் நெட் பீன்ஸ் இருக்கு கரெக்டா. அதே மாதிரி ஓகே பைத்தானுக்கு வந்து ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடில் ஓகே இன்னொன்று ஃபேமஸ் வந்து பைச்சாம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ டெமோ அதில் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே கம்ப்யூட்டர் விஷன் அந்த ஆட்டோமேஷன் காட்டும் போது அதில் காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் வந்து அனகோண்டா பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது இது வந்து எதுக்குன்னு சொன்னால் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறவங்க அனகோண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டி லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து யூடியூப்ல வந்து தேர்ஸ் அ ப்ராப்ளம் லாகின் எனக்கு ஆக மாட்டேங்குது வேற ஒரு டீம்மேட்ஸை சொல்லியிருக்கேன் நான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க குரூப்பில் சரியா அதை எனேபிள் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே ஃபைன். ஸோ அனகோண்டா பேக்கேஜும் டேட்டா சயின்ஸ் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒன்று இருக்குது விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து மல்டி லாங்குவேஜ் பைத்தானுக்குன்னு உள்ளது இல்லாது அதில் நிறைய யூஸ் பண்ணலாம் பைத்தான் ஜாவா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி பல ஒரு 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 லெக்ஸே நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் அதில் ஃப்ரண்ட்ஹெண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது பேக் ஹெண்ட் பைத்தான் இருக்குது அந்த மாதிரி நான் ஒரு ஒரு மல்டி லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஸ்கிரிப்ட் வேறு என்ன நோட் பேடே ஒரு ஐடி தான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே ஒரு ஐடி தான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் சப்போர்ட்லாம் இருக்குது நோட் பேட் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அதுலேயே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சப்போர்ட் ஃபார் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லாங்குவேஜ்னு இருக்கா லாங்குவேஜில் பாருங்கள் யூ ஹாவ் ஆல் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் நீங்கள் இதில் பைத்தான் கூட எழுதி பைத்தான் ரன் பண்ணலாம் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேன் ரன் இட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது எனி திங் கேன் பி அன் ஐடி சரியா. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐடியல் தான் அதுக்கடுத்து ப்ரிஃபரபிள் வந்து பைச்சாம் ஓகே அது பைச்சாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் நிறைய ஆப்ஷன் இன்பில்ட் ஆப்ஷன் நிறையா இருக்குது லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு சரியா ஃபைன். ஸோ லவ் யூ நோ வாட் இஸ் அன் ஐடி ரைட். ஸோ ஐடினா ஒரு ஐடினா நம்ம அதில் தான் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம் ரன் பண்ண போகிறோம் எரர்ஸ் பார்க்க போகிறோம் மெஷினுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி அனுப்ப போகிறோம் சரியா. ஏ அனகோண்டா தான் யூஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை அனகோண்டா தான் யூ கேன் யூஸ் நோ இஷ்யூஸ் ஃபைன். இந்த ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஷெல்னு கட்டது பார்த்தீங்களா நீ ஓப்பன் பண்ணணும் வர்றது இது வந்து மோர் லைக் அன் அவுட்புட் விண்டோ இதில் நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம் அதாவது லெட்ஸ் சே ஏதாவது எரர்ஸ் வருது வார்னிங்ஸ் வருது அதெல்லாம் இதில் காட்டும். இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறது இல்லை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கோ டு ஃபைல் கிளிக் நியூ ஃபைல் சரியா. நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் சரியா. ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டூ ஆஸ் ஐம் டூயிங் இந்த எம்டி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா நியூ ஸ்க்ரீனு அது லெட் மீ ஷோ யூ அகைன் திருப்பி காமிச்சிட்றேன் எப்படின்னு காமிச்சிடறேன். அதாவது ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுங்க ஒரு நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதை வந்து ட்ராகன் போட்டுட்டு அந்த ரைட் சைடு ட்ராக் பண்ணி ரைட் சைடில் போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடில் ஐடில் ஷெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஐடில் ஷெல்லை வந்து லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இது வந்துடும். ஸோ ரைட்டில் வந்து நியூ ஃபைல் இருக்குது லெஃப்ட் சைடில் அந்த ஐடில் ஷெல் இருக்குது எதுக்குன்னு சொன்னால் ரைட் சைடில் ப்ரோக்ராம் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் அவுட்புட் பார்ப்போம் இதான் பண்ண போகிறோம் சரியா. கொஞ்சம் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ணிட்டு சொல்லுங்க பண்ணிட்டீங்கன்னா எஸ் அனுப்புங்க இல்லை டன் அனுப்புங்க நான் ஆல் ஓகே டன் ஓகே ஃபைன் சரி சரி ஓகே கிரேட். ஸோ நவ் வி ஹாவ் செட்டப் ரெடி நம்மளுக்கு செட்டப் வந்துருச்சு சரியா. இந்த ஃபைல் லெவல் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் பொதுவாகவே ஜென்ரலாக எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்தாலுமே முதல்ல வர்ற கோடிங் என்ன கோடிங்காக இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் எனி லாங்குவேஜ் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கா.
என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்பாங்க, அது அவுட்புட்ல ஸ்க்ரீன்ல பார்த்து பார்ப்பாங்க சரியா. ஸோ அதை அமலம் பண்ண போறோம். பைத்தான்ல ஒரு பிரிண்ட் கமாண்ட் அவ்வளோதான், இந்த கமாண்ட் கொடுத்து ப்ராக்கெட்ல ஹெல்லோன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோதான், இந்த ஹெல்லோங்கிறது அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்துடும். ஸோ பிரிண்ட் பண்ணிரும் அதான் அர்த்தம். இந்த கமாண்ட் வந்து உள்ள நீங்க என்ன டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலுமே அதை வந்து அதை இங்க பிரிண்ட் பண்ணிரும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் அ ஃபைல் நவ், இந்த ஃபைலை முதல்ல சேவ் பண்ணணும். ஸோ கோ டு ஃபைல், கிளிக் சேவ். அண்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்பில் பைத்தான் மீடிஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். பைத்தான் மீடிஸ்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் உள்ள யூ சேவ் திஸ், அந்த ஃபோல்டர் உள்ள இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் நேம் வந்து ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் சரியா. நேம் கொடுக்கும் போது ஒரு கீவேர்ட்ஸோ இல்லை லைப்ரரி நேமோ, இந்த ஃபார் இஃப் வைல் பிரிண்ட்டு இல்லை லைப்ரரி நேம்ஸோ கொடுக்கக்கூடாது, ஏதாச்சும் யூனிக் நேம் கொடுங்க. ஓகே, நான் இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் மை பிரிண்டிங் ப்ரோக்ராம் கொடுங்க இல்லை பிரிண்ட் ப்ரோக்ராம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூனிக்காக கொடுக்க பாருங்கள் சரியா. உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தால் போதும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், பட் யூ கேன் நேம் இட் எனி திங் சரியா. சரி, இப்போ சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்க்கணுன்னா கோ டு ரன் அண்ட் கிளிக் ரன் மாடியூல். இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் சீ தி அவுட்புட் ஆன் தி லெஃப்ட் சைட். வருதா உங்களுக்கு பாருங்க, அவுட்புட் வருதா உங்களுக்கு லெஃப்ட் சைடில்? வருது ப்ரோ. ஓகே, ஸோ பேசிக்கா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ. ஓகே, ஒரு பேசிக் லெவலில் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தாச்சு. யாருக்காச்சும் வரலையா அவுட்புட் வரலையா? இன்னும் நாலு இடம் இருக்குது, 96 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 4 பேர் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யார் ஜாயின் பண்ண ஜாயின் சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த வாட்டி நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க குரூப்பில், எவ்வளோ பேர் யூஸ்வலாக வரமாட்டாங்க, அதனால தான் யூடியூப்ல பண்ணணும்னு பார்த்தோம், பட் கடைசி நேரத்தில் அது எப்படி பிரச்சனை பண்ணணும்னு தெரியல. லாகின்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, அக்கௌண்ட்ல சம் இஷ்யூ, அதனால வந்து உள்ள கொடுக்க முடியல எனக்கு. எனிவேஸ், சரி பண்ணிட்டீங்களா, ப்ரொசீட் பண்ணலாமா? ஆ, ப்ரொசீட் பண்ணுறேண்ணா. ஓகே, லெட் மீ ப்ரொசீட் நான். சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சது யாரு? லாங்குவேஜஸ் கண்டுபிடிச்சது யாரு? யாரு? கைடு வண்டர்சன். சார்லஸ் பாபேஜ் இல்லையா, அவர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார்ல கரெக்டா? சார்லஸ் பாபேஜ் இஸ் தி ஃாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் கரெக்டா? ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சவங்க எந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க? ஜாவா கண்டுபிடிச்சவங்க ஜேம்ஸ் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்திருக்கல, எப்போ வந்துச்சு? முதல்ல வந்து அசெம்பி லாங்குவேஜ் வந்துச்சு கரெக்டா, மெஷின் லாங்குவேஜ் அசெம்பி லாங்குவேஜ் வந்துச்சு எப்போ? 1950s அந்த டைம்ல வந்துச்சு. அந்த டைம்ல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வேணும், அப்படி ஒரு லாங்குவேஜ் வேணுங்கிறது யார், எந்த ஃபீல்டில் உங்களுக்கு தோணுச்சு, யார் கண்டுபிடிச்சா, எந்த ஃபீல்டில் கண்டுபிடிச்சாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஃபீல்டு 100 வருஷம் முன்னாடி இல்லை அப்படிதானே? ஒரு 70 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஃபீல்டே இல்லை. அப்போ யார் இந்த ஃபீல்டில் உள்ளவங்க இந்த ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணாங்க? ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் வந்து யூஸ்ல இருந்தால் எந்த, ஐ மீன் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஆக்சுவலா. சிம்பிள் கால்குலேஷனுக்காக அந்த கம்ப்யூட்டர். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, கால்குலேஷன்ஸ்க்காக தான். ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸ், ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூஸ்ஃபுல், அதோட யூஸ் இருந்தனால தே ஸ்டார்டட் இட் சரியா. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டருங்கிற நீடே வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. தே வாண்டட் டு டூ த கால்குலேஷன் ஃபாஸ்டர், அப்படி தான் வந்து மெஷின் அட்லாண்டிக்கல் இன்ஜின் சார்ல்ஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்டு வார் டூவில் இமிடேஷன் கேம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இமிடேஷன் கேம் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த வேர்ல்டு வார் டூவில் வந்து ஆலன் டியூரிங் வந்து ஹி வுட் ஹவ் டிசைன்ட் எ மெஷின் ஃபார் டிசிஃபரிங் ரஷ்யன் மெசேஜஸ், ஐ மீன் ஜெர்மன் மெசேஜஸ். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து கம்ப்யூட்டர் உருவானது காரணமே மேத்தமெட்டிஷியன்ஸ் தான். எதுக்கு இந்த கதைலாம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது மேக்ஸ் தான், அதனால் ஐ வாஸ் சேயிங் இட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் பேசிக் ஆப்ரேஷன் சரியா. உதாரணத்துக்கு 5 + 6n கொடுத்தா வச்சுக்கோங்களேன், வில் சி த அவுட்புட் ஆஃப் த லெஃப்ட் சைட் வந்துருச்சா? இப்போ 25 + 6n கொடுத்தா யூனோ அக்கார்டிங்லி வில் கெட்.
சோ பேசிக் அரித்மெடிக் ஆபரேஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், ஆர்டினல்ஸ், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே புரோகிராமிங் தெரியாதவங்க சொல்றேன், நம்ம ஸ்டார் போட்டு ஆஸ்டெரிக் சிம்பல் போட்டா இட்ஸ் மல்டிப்ளிகேஷன். டிவிஷனுக்கு இப்போட ஸ்லாஷ். வாட்ஸ் டபுள் ஸ்லாஷ்? இன்டிஜர் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன். ஓகே ஃப்ளோர் டிவிஷன்னா புரியல ப்ரோ. மாடுலர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன்னா இது ஃபிராக்ஷன் மட்டும் ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தான ப்ரோ அது? ஓகே சொல்றேன். அப்ப परसेंटेजனா வாட்ஸ் परसेंटेज? ரிமைண்டர். परसेंटेजனா மாடுலஸ் ரிமைண்டர் ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அது இதெல்லாம் உங்களுக்கு புரியுது, மத்தவங்களுக்கு இதெல்லாம் புரியுது இல்ல? பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃப்ளோ டிவிஷன் என்ன சொல்ற? ஃப்ளோ டிவிஷன் இதெல்லாம் என்ன சொல்ற? இது வந்து பவர். பவர்னா தெரியும்ல உங்களுக்கு? எக்ஸ்போனென்ஷியல். பவர்னா 25 பவர் 6 கியூப் மாதிரி தான ப்ரோ? ஓகே ஓகே. இது வந்து 25 பவர் 6 ங்க மாதிரி அர்த்தம். சரியா? 25 டு தி பவர் 6 உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி எழுதுறது. ஓகே சோ 25 சின்ன நம்பரா போடுங்க. பவர் 6 ன்னு போறதா அது? அதான் அது. ஓகேவா? சரி ஓகே ஃபைன். இப்ப மத்ததை பாக்குறேன். இரண்டாவது இது இந்த ஹாஷ் போட்டுருங்க பாத்தீங்களா, இது வந்து கமெண்டிங். கமெண்டிங்னா என்னது? இப்ப மேல அந்த லைன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு முன்னாடி ஹாஷ் போட்டுட்டேன், அது ரெட்டா மாறிடுச்சு. இட் ஹஸ் பிகம் அ கமெண்ட் நவ். கமெண்டிங்னா என்னது? வாட்ஸ் கமெண்டிங் ப்ரோ? அந்த என்ன எழுதுறீங்களோ அதை டைப் பண்றீங்களோ அது வராது, அவுட்புட்ல வராது. கமெண்டிங் அந்த கமெண்டிங் வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து பவர், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மாடுலஸ்ன்னு சொல்லுவோம் அதை. சரியா? மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். மற்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு மோஸ்ட்லி, கரெக்டா? மற்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இது என்னன்னு மட்டும் லெட் மீ ஷோ யூ. ஓகே வெரி குவிக்லி லெட் மீ குயிக்காக காமிச்சிடறேன். இப்போ 25 டிவைட் பை 6 தானே, என்ன வரும்? 6 4 24, ரிமைண்டர் 1, கரெக்டா? இப்போ இது வந்து இதுக்கு பேர் என்னது? கோஷியண்டா? இன்டிஜர். இது கோஷியண்ட் தானே? இதுக்கு பேர் ரிமைண்டர். ஆமா. ஓகே இதுல வந்து 25 டபுள் ஸ்லாஷ் 6 னு கொடுத்தா ஐ வில் கெட் ஒன்லி தி கோஷியண்ட் வேல்யூ. இதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன்னா எனக்கு டிவிஷன் பண்ணும் போது கிடைக்கிற கோஷியன்ட் வேல்யூ மட்டும் வந்து ஃப்ளோர் டிவிஷன். அதே 25 மாட் ஆஃப் 6, அதாவது பர்சன்டேஜ் 6, பர்சன்டேஜ்னா மாடுன்னு சொல்லுவாங்க, இது ஷார்ட் நேம் மாட் ஆஃப் 6, அதுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா ரிமைண்டர் மட்டும் கிடைக்கும். புரியுதா சொல்றது? இப்போ எல்லாத்துக்கும் சொல்றது புரியுதா? 25 டபுள் ஸ்லாஷ் 6 கொடுத்தா அதுக்கு பிள்ளை ஃப்ளோர் டிவிஷன், அதுக்கு வந்து எனக்கு கோஷியன் மட்டும் கிடைக்கும். அது 25 மாட் ஆஃப் 6 போட்டா அதுக்கு பேர் வந்து மாடுலஸ், அதுல எனக்கு அடிக்கிறது ரிமைண்டர் மட்டும். இதை நான் ரன் பண்ணி பார்த்தா இப்ப ப்ரோக்ராம்ல ரன் பண்றேன் பாருங்க, இது வந்து பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன், இது நார்மல் டிவிஷன். பாருங்க 25/6, அதாவது நார்மல் டிவிஷனுக்குள்ள வேல்யூ இது 4.16 சம்திங். And 25 double session kudukkumbodhu I'm getting only the quotient now. 25 mod session kudukkumbodhu I'm getting only the remainder. 25 multiplies by the power of 6 na I'm getting this value. Idu puriyudha ellathukkum? Yes. Okay, idu clear ah? Clear. Okay. Ipa let's say I have like 20 lines like this. Appo 21 line irukku in program la, correct ah? 21 line irukku. இதுல வந்து 25 இது எல்லாமே டேட்டா தானே? 25ங்கிறது டேட்டா, 6ங்கிறது டேட்டா, கரெக்டா? எல்லாமே டேட்டா தான். எஸ். இப்ப 25 அப்படிங்கிற டேட்டாவை நான் 10 ன்னு மாத்தணும், எப்படி மாத்தலாம்?
எங்கெல்லாம் 25 இருக்கோ அ 10 னு மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் வேரியபிள் அரே யூஸ் பண்ணலாம் ஆ இப்போ இங்க போய் மாத்திட முடியுமானால ஒரு இடத்துல மாத்திட முடியுமா இங்க 10 இங்க 10 என்ன ஆகும் நான் மாத்துறதுக்குள்ள டைம் ஓவர் ஆயிடும் சரி கவனிங்க ஸோ இது வந்து என்ன என்ன ஆகும்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துல மாற்றிட்டு இருக்க முடியாது அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரூலு நீ டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது ஜென்ரலாகவே டேட்டா மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணு எதில் ஸ்டோர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோர் பண்ணிடலாம் A=20 ஸ்டோர் பண்ணிடலாம் அண்ட் B=6 ஸ்டோர் பண்ணிடலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அந்த டேட்டா வர வேண்டியது இருக்கோ அந்த இடத்துல அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ கூட எந்த நேம் ஸ்டோர் பண்ணீங்களோ அதை கொடுத்தா போதும் பி இப்படி கொடுத்தா போதும் அதே மாதிரி இங்க பி சாரி ஓகே இதை வந்து லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இது தேவையில்லை கீழே உள்ள தேவையில்லை இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஸ்ட்ரெயிட் அவே பேஸ்ட் இட் அப்படி தான் நான் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ என்ன ஆகும் எனக்கு எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் 25 வரும் எங்கெல்லாம் பி இருக்கோ அதோட வேல்யூ 6 ஆயிரும் இப்போ இந்த வேல்யூ மாற்றணும்னா இங்கே போய் மாற்றினா போதுமா எனக்கு இங்கே 15 மாற்றினா என்ன ஆகும் எனக்கு எங்கெல்லாம் ஏ பி இருக்கோ அங்கெல்லாம் மாறிடும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஓகேவா ஒரு டேட்டா ஓகே ஒரு டேட்டா மாறும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலே அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணி எந்த நேம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை வந்து கீழே ரீப்ளேஸ் பண்ணிடணும் இதுக்கு பேரு வி கால் இட் அஸ் வேரியபிள் சார் ஒரு டவுட் ஆ சொல்லுங்க இதுல பைத்தான்ல கமா இந்த கர்லி பிரேசஸ் எல்லாம் எரர் காட்டாதா இல்ல வேரியபிள் டிக்ளேர் தேவையில்ல தேவையில்ல அது சொல்றேன் நான் வேரியபிள் நீங்க ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ணிடலாம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டேட்டா டைப் சொல்லணும் நான் என்னன்னு சொல்றேன் முதல்ல இது புரிஞ்சுச்சு உங்களுக்கு ஓகே வேரியபிள் என்னன்னு சொன்னா வேரியபிள் சொன்னா டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான ஈஸியஸ்ட் மெக்கானிசம் அது டேட்டா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணிடணும் ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூ கொடுத்துடணும் இந்த இந்த வேரியபிள் கேன் இட் கேன் பி இந்த மாதிரி சிங்கிள் லெட்டராக இருக்கலாம் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூங்கிற மாதிரி இட் கேன் பி எ வேர்ட் ஆல்சோ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஒரே ஒரு ரூல் என்னன்னு சொன்னால் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்பர் ஒன் கொடுக்கலாம் ஒன் நம்பர்னு போடக்கூடாது வேரியபிள் நேம் சரியா நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மற்றபடி யூ கேன் யூஸ் நம்பர் இந்த மாதிரி கொடுக்கலாம் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் யூ கேன் யூஸ் சரியா இப்போ ஏன் வேரியபிள்னு சொல்கிறாங்க வேரியபிள் ஏன்னா வந்து அது வேரி பண்ணிக்கலாம் தான் அர்த்தம் அது என்ன வேரி பண்ணலாம்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல 15-6 இருக்கு பட் இதுக்கப்புறம் அந்த வேல்யூ மாறணும் நான் மாற்றிடலாம் அந்த இடத்துல இப்போ என்ன ஆகும் எனக்கு இது வரைக்கும் 15-6 இருந்த வேல்யூ இதுக்கப்புறம் என்ன மாறிடும் 20-90 மாறிடும் அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கலாம் எங்கே வேணால் மாற்றிக்கலாம் யூ கேன் ஈவன் சேஞ்ச் இயர் அதனால அது பேர் வேரியபிள் ஓகே இங்கே போய் இங்கே கூட ஏ வந்து 17 மாற்றினா A 78 மாறிடும் இதுக்கப்புறம் எல்லா வேலையும் A 78 மாறிடும் இந்த இடத்துல வெறும் 40 மாற்றினா A 40 மாறிடும் சொல்லுது புரியுதா உங்களுக்கு ஏன் வேரியபிள் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஓகே ஓகே இப்போ ரன் பண்ணி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி டீட்டாக வரும் ஓகே இன்னும் ஈஸியாக வருது என்னாச்சு ஓ 40 A 40 டு த பவர் B என்ன கொடுத்துருக்கோம் B 90 அப்பா ஓகே அதான் அந்த இவ்வளோ வேல்யூ வந்திருக்கு எனிவேஸ் ஸோ தட் இஸ் வாட் எ வேரியபிள் இஸ் இப்போ டேட்டான்னு வரும்போது இப்போ வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டேட்டாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஓகே உதாரணத்துக்கு லெட் மீ ஷோ யூ இது அழிச்சிட்றேன் சரியா ஐம் கோயிங் டு எரேஸ் திஸ் காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எனிவேஸ் இப்போ டேட்டாவில் வரும்போது இது ஒரு நம்பரு இதுவும் ஒரு நம்பரு இது என்னது இது ஒரு வேர்டு கரெக்டாக இந்த மூணு டைப் ஆஃப் டேட்டா தான் மெயினாக எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜுமே மெயினாக உள்ள மூணு டைப் டேட்டா இந்த மூணு தான் இதுக்கு வந்து இது நம்பர் தானே இது இதை வந்து வி கால் இட் அஸ் வந்து இன்டீஜர் சொல்லுவோம் ஏன் இன்டீஜர்னு சொன்னால் தெர் இஸ் நோ டெசிமல் பாயிண்ட் ஓகே பாயிண்ட் வந்து இல்லை நோ பாயிண்ட்னு போடுறேன் நோ பாயிண்ட் நோ டெசிமல் பாயிண்ட் அதனால அதுக்கு பேர் வந்து இன்டீஜர் ஓகே
அதே டெசிமல் பாயிண்ட் இருந்துன்னு சொன்னா we call it as float 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 னு சொல்லோம் டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுனா அது பேர் float இதான் தூக்கிரோமா ஓகே நோ டாட் இது டாட் கீழே உள்ளது வேர்ட் இருக்கா வேர்ட் வேர்ட் லெட்டர் இதெல்லாமே ஸ்ட்ரிங் கால் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இது மூணையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா இந்த மூணு மெயின் நிறைய இருக்கு பட் இந்த மூணு மெயின் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இன்டீஜர் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங் இன்டீஜர்னா நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் ஃப்ளோட்னா நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் சி இது ஸ்ட்ரிங்னா எனி வேர்ட் ஆர் கேரக்டர் ஓகேவா இப்போ நான் இதை எப்படி செக் பண்ணுறது செக் பண்ண பார்க்கணும்னா நீங்கள் டைப்புன்னு ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் டைப்புன்னு போட்டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப்புன்னு ப்ரிண்ட் ஆகும் பார்த்துருவோமா ரம்மணி பார்த்தா ஐம் சாரி இது கமெண்ட் ஆகணும் ஓகே இதெல்லாம் ஏன் ஹேஷ் போட்டேன்னா இதெல்லாம் கமெண்ட்டு இதெல்லாம் எனக்கு ப்ரோக்ராமில் வரக்கூடாது அதனால முன்னே ஹேஷ் போட்டேன் சரியா இதை பாருங்க என்ன சொல்லுது ஏவோட டைப்பு இன்டிஜர்னு சொல்லுது அதே மாதிரி பி அண்ட் சி பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரணும் பிக்கு வந்து ஃப்ளோட் வரணும் சிக்கு வந்து ஐ ஷுட் சி ஸ்ட்ரிங் ஓகே இன்டிஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் வந்துருச்சா ஓகே யூ கேன் சி ஓகே ஸோ இதுதான் வந்து மூணு டைப்பு சரி இப்போ வந்து லெட்ஸ் ஏ ஹாவ் இந்த மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு பிரிண்ட் ஏ த சீன் இருக்கு என்ன ஆகும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எதன் ஆட் பண்றேன் 15 ஐயும் ஹலோ சி எல்லாமே ஆட் பண்றேன் என்ன ஆகும் எனக்கு என்ன அவுட்புட் வரும் 15 ஹலோ 15ல வருமா வராது வராது சார் எரர் எரர் தான ப்ரோ வரும் எரர் வரும் ஏன் எரர் வரும் ஏன்னா இன்டிஜர் ஸ்ட்ரிங் ஆட் பண்ண முடியாது கன்கேட்டினேட் சரி அப்புறம் வந்து எனக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனும் என்ன பண்ணனும்னா 15ல லெஃப்ட் வேணும் டைப் காஸ்டிங் தான பண்ணனும் ஆ எதை டைப் காஸ்டிங் பண்ணனும் ஆ ஹலோ ஸ்ட்ரிங் இன்டிஜர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 15 நிலவன் பிரிண்ட் ஆகணும்னா இத வேணா 15 இப்படி மாத்திக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இல்ல என்ன டேட்டா மாற கூடாது டேட்டா அப்படியே தான் இருக்கணும் அப்படினா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன பண்ணலாம் 15 கமா சி ஏ கமா சி போடலாம் ஏ கமா சினா ரெண்டும் ஆட் ஆகாது ஆனா சேர்ந்து பிரிண்ட் ஆகும் இப்ப ரன் பண்ணனா 15 பிரிண்ட் ஆகும் எல்லோவும் பிரிண்ட் ஆகும் ஆனா இடையில என்ன வருது ஒரு ஸ்பேஸ் வருது கரெக்டா இல்ல எனக்கு ஸ்பேஸ் வரக்கூடாது எனக்கு 15 எல்லாம் வேணும்பா அப்படி என்ன பண்ணணும் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி டைப் காஸ்டிங் ஓகே இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் என்ன சொன்னா காஸ்ட் டைப் காஸ்டிங் காஸ்டிங் என்ன அர்த்தம் ஒரு டைப் இன்னொரு டைப்பா சேஞ்ச் பண்றது தானா இல்ல ஜெனரலா காஸ்டிங் நான் கேக்குறேன் காஸ்டிங்ங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மெல்ட் பண்ணி இது போடுறது த மூவிஸ் முடிக்கும் போது காஸ்ட் னு போடுவாங்க படம் முடியும் போது லாஸ்டா காஸ்ட் போடுறாங்களா வேஷம் போட்டவங்க அப்படிதானே வேஷம் போட்டாங்க ஏ வந்து இன்டீஜரா இருக்கு சி வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு கரெக்டா இப்ப இத நம்பரை மாத்த முடியுமா நோ நம்பரை மாத்த முடியாது பட் இத என்ன மாத்த முடியும்னால ஸ்ட்ரிங்கா மாத்த முடியும் இத வந்து ஐ கேன் சேஞ்ச் இட் டு அந்த 15 அதாவது இப்படி இருக்க 15 ஐ கேன் சேஞ்ச் இட் டு திஸ் 50 இத மாத்த முடியும்னால இப்படி மாத்த முடியும் பட் ஹெல்லோ வந்து நம்பரை மாத்த முடியும்னால கரெக்டா சோ என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல இப்படி குடுறேன் str னா ஸ்ட்ரிங் சரியா ஸ்ட்ரிங்கு எப்படி கொடுத்தா என்ன ஆகும் சொன்னா இங்க இருக்க இந்த 15 இந்த மாதிரி மாறிடும் இப்ப நான் இது பிரிண்ட் பண்ணலாம் இப்ப நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் ஆடும் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணலாம்
ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ப்ரோ. அப்ப ஹலோ முன்னாடி இன்ட் போட்டா அது இன்டிஜரா மாறாதா ப்ரோ? ஹலோ இந்த வார்த்தை எப்படி இன்டிஜரா மாறும்? நம்பர் தான் இன்டிஜரா மாறும். நம்பரா இருந்தா இப்ப இது இந்த இடத்துல 20 இருந்துச்சுனா அது இன்டிஜரா மாறும். அது நம்பரா மாற முடியும்ல? இது நம்பரா மாற வாய்ப்பு இருக்கு. பட் ஹெல்லோங்கிற கேரக்டர் நம்பர் எப்படி மாறும்? ஓகே ஓகே, நம்பரா மாற முடியாது. சரியா புரியுதா? டபுள் கோட்டேஷன் போட்டு இன்ட் கொடுத்தா மாறுமா? டபுள் கோட்டேஷன் இப்போ அதுல வந்து ஹலோ போட்டீங்க, அதுல 15 போட்டு என்ன வரும் ஆமா. சோ என்ன பண்ணுவேன், இத என்ன என்ன பண்ணலாம், இத இன்டிஜரா மாத்திரலாம் இல்ல ஃப்ளோட்டா மாத்தலாம். சோ மாத்திரன் சொன்னா இப்ப என்ன பண்ணோம், 6.6 20 மாறிச்சா இல்ல ஃப்ளோட்டா மாத்தற? ஃப்ளோட்டா ரெண்டு சேம் வேல்யூ தான் வரப்போகுது எப்ப பார்த்தாலும். சோ சேம் எனிதிங் கேன் பீ டன். புரியுதா? டைப் காஸ்டிங்னா புரியுதா? டைப் காஸ்டிங்னா ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா மாத்துறது. ஓகே, ஏன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்றதுக்கு முன்னாடி டைப் காஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை பண்ணுவோம். அப்புறம் ப்ரோ ஒரே ஒரு டவுட் கேளுங்க ப்ரோ, நீங்க கேளுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், இல்லை ஏ ஈக்குவல் டு என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுருந்துச்சு, பி ஈக்குவல் டு என்டர் த வேல்யூ ஆஃப் பின்னு போட்டுருந்துச்சு. அவுட் புட்ல வந்து நம்ம ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணுற மாதிரி, சாரி சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு பிரிண்ட் சி கொடுத்தா அவுட் புட்ல நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் போட்டால் அது ஒன்னா மெர்ஜ் ஆகும். இப்போ 25+25 போட்டால் அது 2525 தான் எனக்கு ஷோ ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி தான் அந்த வீடியோ ஷோ ஆயிடுச்சு. அது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, அதை இன்டிஜர்னு போட்டு அது முன்னாடி இது பண்ணாங்க, டைப் காஸ்டிங் மாதிரி பண்ணாங்க. அப்ப அந்த என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ மட்டும் அந்த மாதிரி மாறிச்சு இல்ல ப்ரோ? அது எதனால அந்த மாதிரி மாறிச்சு? இங்க பண்ணலாம், அதை பண்ணலாம். இங்க நீங்க சொன்ன அதே அப்படியே இங்க பண்றேன். சரியா? நான் பண்ணி காட்டுறேன். சரியா? அது இன்டிஜரா மாத்திட்டாங்க நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல ப்ரோ, நான் எனக்கு ஒரே விஷயம் ப்ரோ கேட்டிருந்தேன், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த இப்ப ஹலோன்ற ஏதோ அந்த சீல நம்ம ஸ்ட்ரிங்க்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தீங்க ப்ரோ, அது வந்து மாத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்களா இன்டிஜரா? ஆமா. ஆனா அங்க என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேர்ட அப்படியே மாத்தி இருக்காங்கல்ல, அது கேக்குறோம் ப்ரோ, ஏன் அப்படி அங்க மட்டும் மாத்த முடிஞ்சது அப்படின்ட்டு? அது வந்து இன்புட் ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்றேன் காட்டுறேன், இன்புட் ஃபங்க்ஷன் பின்னாடி எடுப்பேன், ஒரு லூப்ஸ் கவர் நான் எடுப்பேன் அது. சரியா? இருக்கும் போது பாக்க. ஓகே ப்ரோ. சரி ஓகே, இது இது கிளியர் ஆயிடுச்சா? டைம் காசம் புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்து லைப்ரரினா என்னது? வாட்ஸ் அ லைப்ரரி? ஜெனரல் லைப்ரரி. அதாவது ஜெனரலா லைப்ரரி என்ன இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒவ்வொரு புக்ல வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு, கரெக்டா? அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைப்ரரி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அதுல வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதை ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? இதுல என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு பெரிய டாஸ்கை, ஒரு பெரிய பெரிய லைன்ஸ், நிறைய லைன்ஸ் எடுக்க போற ஒரு டாஸ்கை அவங்க முன்னாடியே அதுக்கு ஒரு பேர் கொடுத்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, அந்த அதோட பேரை கூப்பிட்டா போதும் நடக்கும். சொல்லுது புரியுதா? உதாரணத்துக்கு நான் லெட் மீ ஷோ யூ சம்திங். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன், அடுத்த லைன்ல வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்றேன். சரியா? இப்போ ரெண்டு பிரிண்ட் பண்ண எனக்கு எப்படி அவுட் புட் வரும்? ரெண்டு டக்குன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி இல்லாம எனக்கு ஹெல்லோ பிரிண்ட் ஆயிட்டு 5 செகண்ட்க்கு அப்புறம் வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும், எப்படி பண்ணலாம்? ஹெல்லோ பிரிண்ட் ஆகணும், 5 செகண்ட்க்கு அப்புறம் வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும், எப்படி பண்ணலாம்? வெயிட் கீ யூஸ் பண்ணுங்க. இத இத நான் வந்து இத ஜெனரலா இந்த இடத்துலயே பண்ணனும்னு சொன்னா, முதல்ல வந்து கம்ப்யூட்டர்ல உள்ள ரெஜிஸ்டர்ஸ் அக்சஸ் பண்ணனும். உங்க லேப்டாப்ல மெமரி இருக்கா? அதுல டைமர் இருக்கும், கவுண்டர்லாம் இருக்கும் உங்க லேப்டாப்ல. அத போய் அக்சஸ் பண்ணி நான் அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ மாத்துறோம். அந்த கோட நான் இங்க எழுதுறேன்னு சொன்னா, இட் வில் பீ டூ பிக்.
அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லலாம், முன்னாடி அவ யாரும் எழுதி வச்சிருக்கான் டைம்னு சொல்லிட்டு, டைம்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு, இதனால யாபம் வச்சுக்காங்க, நல்லா கேட்டுக்கங்க. அத கொஞ்சம் மியூட்ல போயிருங்களேன், பேசலன்னா ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு, அந்த பைத்தான் ஃபைல்ல அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து வெயிட் பண்றதுக்கு என்ன எழுதணும் என்ன பண்ணுங்கிற. நம்ம வேலை அந்த டைம்ங்கிற பைத்தான் ஃபைல் நம்ம ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணிட்டு அது என்ன ஃபங்க்ஷனோ அதை கால் பண்ணா போதும். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஸ்லீப், சரியா? என்ன பண்ணுவேன் நான் இப்போ என் ப்ரோக்ராம்ல டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்ல எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துடலாம், உதாரணத்துக்கு 3 செகண்ட் அப்படின்னு கொடுத்தான்னு சொன்னா, இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் ஹெல்லோன்னு பிரிண்ட் பண்ணிட்டு 3 செகண்டுக்கு அப்புறம் வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இதான் லைப்ரரி என்னன்னு சொன்னா, திருப்பி சொல்றாங்க அவனுங்க, இந்த டைம்ங்கிறது என்னன்னு சொன்னா ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு பைத்தான் ஃபைல், இது உங்க பைத்தான்ல இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த ஃபைல் உள்ள டைம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கு. டைம் உதாரணத்துக்கு ஸ்லீப், ஸ்லீப்புங்கிறது ஒன்று, கரண்ட் டைம் பார்க்கறதுக்குன்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎம்டி டைம், கிரீன்விச் மீன் டைம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே உள்ளாட எழுதி வச்சிருக்காங்க, நம்ம போய் திருப்பி எழுதிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம வேலை அந்த எழுதி வச்சிருக்க ஃபங்க்ஷனுக்குள்ள பேரை கால் பண்ணால் போதும். இது இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கு, நான் அதை கால் பண்ணவொன்னு நடந்துருச்சாது. ஆனால் இந்த ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷனை போய் இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 4-5 லைன் கூட இருக்கலாம், 10 லைனில் போய் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் லைப்ரரி. ஏற்கனவே எழுதி வச்சிருக்க ஒருத்தன் கூட நம்ம ப்ரோக்ராமில் கால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் லைப்ரரி. புரியுதா? அது லைப்ரரினா புரியுதா? டைம் இட், இதான் அந்த லைப்ரரி, சரியா? ஸோ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காங்க. இது உள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய ஃபைலாக இருக்கும், அதில் நிறைய லைன்ஸ் இருக்கும், அந்த அதில் ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். அந்த ஸ்லீப்பை நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் அந்த லைப்ரரியை கால் பண்ணிட்டு, கால் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமில் அந்த பேரை மட்டும் கூப்பிடுறோம். நீ அந்த பேரை கால் பண்ணி ப்ராக்கெட் எவ்வளோ செகண்ட் கொடுத்து அது நடக்குது. புரியுதா? புரியுது. ஒவ்வொரு குவஸ்டினுக்கு பின்னாடி தான் கான்செப்ட் உள்ள போவேன். ஐ வில் ஆஸ்க் யூ சம் குவஸ்டின்ஸ், அந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு நியூ கான்செப்டா இருக்கும், சரியா? சோ ட்ரை டு திங்க் ப்ராப்பர்லி அண்ட் ஆன்சர் மீ. ஓகே ப்ரோ, கோர்ஸ் இன்னும் ஃபியூ டேஸ் கண்டென்ட் ஆகுமா கோர்ஸ், இல்ல இதுக்கு தான் லாஸ்ட் டே ப்ரோ? இது only 3 hours தான் இது டோட்டலாவே. ஓகே ஓகே ப்ரோ, டோட்டலாவே 3 hours தான். வேற ஏதாவது நீ கத்துக்கணும்னா நான் சொல்றேன், அது லாஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, நாங்க என்ன பண்றோம். இன்னும் நாங்க யாருனே சொல்லல உங்களுக்கு, நாங்க யாரு நான் யாரு அதான் லாஸ்டா சொல்றோம் உங்களுக்கு, சரியா? ஓகே ப்ரோ, லாஸ்டா சொல்றேன், டெல் யூ இன் தி லாஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ இம்போர்ட் இட். நான் சொன்ன மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணோம்னா முதல்ல இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட்ங்கிறது வந்து இட்ஸ் சிமிலர் டு ஹாஷ் இன்க்ளூட். ஹாஷ் உள்ள யாவ இருக்கா? ஹாஷ் உள்ள எதில யூஸ் பண்ணீங்க? யூஸ் பண்ணீங்க ஹாஷ் இன்க்ளூசிவ் ஜாவா, சி ல யூஸ் பண்ணீங்க, மேத் டாட் எச், கோனி டாட் எச் எல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லைப்ரரி. அந்த மாதிரி ஆஷனுக்கு பதிலாக உள்ள ஒரு, அதுக்கு பதிலாக உள்ள ஒரு வேர்டு தான் அந்த இம்போர்ட். ஓகே, சரி, ஆட் பண்ணியாச்சு, வரைய போகிறேன். வரையிறதுக்கு என்ன தேவை எனக்கு ஜென்ரலாக? வரைய என்னமா வேணும்? டைம், ஸ்கேல், பென்னு பேப்பர். பென்னு பேப்பர் வச்சுக்கோமா? இப்போ ஒரு பென்னு வேணும், பேப்பர் வேணும், இல்லை பென்சிலோ ஒரு பென்சிலு ஸ்லேட்டு போர்டு ஏதாவது வச்சுக்காங்க, கரெக்டாக? ரெண்டு ஒரு வரைகிறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், எதுல வரைய போறோங்கிறது ஒரு சர்ஃபேஸ் வேணும், இதான் கரெக்டா?
நான் பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோ சரியா, ஐ நீட் அ பென் அண்ட் பேப்பர் ஓகே. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி உள்ள ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் கால் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு பென்னுக்கு டேர்டில் டாட் டேர்டில்னு கொடுங்க. பேப்பருக்கு டேர்டில் டாட் ஸ்க்ரீன் கொடுங்க. இந்த நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் சரியா. நான் பென் பேப்பர் நான் வச்சுருக்கேன், நீங்கள் பென்சில்னு வச்சுக்கோங்க, இல்லை ப்ரெஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க, இதை ஸ்லேட்னு வச்சுக்கலாம், இல்லை போர்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியாம வச்சுக்கோங்க. நான் பென் பேப்பர்னு வச்சுருக்கேன் ஓகேவா. நான் இப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ஐ ஹவ் கிரியேட்டட் அ பென் யூஸிங் அ டேர்டில் ஆப்ஜெக்ட் விச் இஸ் இன்சைட் திஸ் டேர்டில். நல்லா கவனிங்க, இந்த டேர்டில்ங்கிறது லைப்ரரி நேம், இந்த டேர்டில்ங்கிறது அந்த லைப்ரரி உள்ள ஒரு கிளாஸ் நேம் ஆக்சுவலாக ஓகே. ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்காங்கல்ல, இப்போதைக்கு சும்மா கிளாஸ் உள்ளே போவேன்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு பென்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே. இது கேபிட்டல் டி கேபிட்டல் எஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை கேபிட்டல் டி கேபிட்டல் எஸ் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீன் வரணும், அதில் ஒரு வரையிற ஆப்ஜெக்ட் இருக்கணும். பார்த்துருவோமா? ஓகே வந்துருச்சு, உங்களுக்கு வருதா பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு. அந்த ஸ்க்ரீனில் வரையிறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நடுவில் ஒரு பென் இருக்கு. வருதா? என்ன வரலையா? ஒரு 2 செக் ப்ரோ. பைசாம் யாரெல்லாம் பைசாம் யூஸ் பண்றீங்களோ நீங்க மட்டும் இந்த லைன் ஆட் பண்ணிக்கங்க. பைசாம்ல ப்ரோக்ராம் டக்குன்னு எண்ட் ஆயிரும். ப்ரோக்ராம் எண்ட் ஆகும் போது இந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு. இது பைசாம் நடக்கும். இந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆக கூடாதுன்னா இந்த லைன் இருக்கணும். இந்த லைன் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகாம வச்சுக்கும். ப்ரோக்ராம் முடியாம பாத்துக்கும். இது பைசாம்ல பண்றவங்க மட்டும் இதை இந்த லைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியா தானே இருக்கு, ஒன்னும் பெரிய இது இல்ல. ஒரு பென் கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு பேப்பர் கிரியேட் பண்ணிருக்கேன். பென் கிரியேட் பண்றதுக்குள்ள கமாண்ட் இது, பேப்பர் கிரியேட் பண்றதுக்குள்ள கமாண்ட் இது. வந்துருச்சா? ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் ப்ரோ. ஓகே சரி, இப்போ வந்து பென் பேப்பர் வந்துருச்சு. வரையணும்னா பென்னை மூவ் பண்ணணும். ஐ கேன் சே பென் டாட் ஃபார்வர்ட், ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு, இல்லை எஃப்டின்னு சொல்லலாம். எஃப்டிங்கிறது ஷார்ட் ஃபார்ம். ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு 100 சொன்னால் 100 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். இப்போ ரன் பண்ணனா ஐ கேன் சீ இட் மூவிங் 100 ஸ்டெப்ஸ். மூவ் ஆயிடுச்சு பாருங்க, மூவ் ஆதா பாருங்க. அதே மாதிரி ரைட்டில் டேர்ன் பண்ணு சொல்லலாம். பென் டாட் ரைட் 19 கொடுத்தா இந்த பென் வந்து 90 degrees ரொட்டேட் ஆயிரும். எவ்வளோ ஆங்கிள் கொடுக்குறீங்களோ அந்த ஆங்கிள் அளவுக்கு ரொட்டேட் ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஐ கேன் சீ இட் ரொட்டேட்டிங் 90 degrees. இப்போ பாருங்க ரொட்டேட் ஆயிடுச்சா. திருப்பி ஃபார்வர்ட் மூவ் ஆனால் என்ன ஆகும் எனக்கு? கீழே வந்துடுமா பாருங்க. இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்வர்டில் மூவ் பண்ணியிருக்கேன். ஃபார்வர்ட் மூவ் பண்ணிவிட்டு ரைட்டில் ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி ஃபார்வர்ட் மூவ் பண்ண, ஸோ கீழே வந்துருச்சு. இது புரியுதா? இப்போ ஸ்கொயர் வரையணும்னு என்ன பண்ணணும்? இப்போ நான் ஸ்கொயர் வரையணும், எப்படி வரையணும்? பேக்வர்டில் பேக்வர்டில் எதுக்கு பேக் வரணும், எதுக்கு லெஃப்ட் போகணும்? இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு. ஸோ என்ன ஆகும்,
நான் இதை எப்படி வரையணும் எனக்கு எப்படி வரும் ஸோ ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு ரைட்டு ஃபார்வர்டு கரெக்டா இப்படிதான் வரணும் லிஃப்ட்லாம் எடுக்க தேவையில்லையே பாருங்க வருதா பாருங்க உங்களுக்கு வந்துருச்சா எல்லாத்துக்கும் ப்ரோ இந்த பென்னோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணா என்ன அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது கமாண்ட் ஞாபகம் இல்லை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு கமாண்ட் அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு பாஸ் சொல்லிட்டு கமாண்டுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி தெரியல பாஸ் வேல்யூவா இல்ல ஸ்பீடுன்னே இருக்கு ஸ்பீடுன்னே ஒன்று இருக்கு நான் சரியா தெரியல பார்த்து சொல்றேன் உங்களுக்கு அது சரி ஓகே இப்ப ட்ரையாங்கிள் வரையணும் எப்படி வரையலாம் ப்ரோ ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் தெரிஞ்சுக்க முடியும் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டேன் என்ன வருது எனக்கு டிஸ்டன்ஸ் வருது ஓகே அது காட்டுது பாத்தீங்களா ஓகே ஓகே சோ ஒன்னு அத வச்சு தெரிஞ்சிக்கலாம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் போய் படிக்கணும் அத ரிலேட்டட் டோட்டல் டாக்குமெண்டேஷன் நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்துரும் ஓகே அதுல போய் நான் கொடுத்துருப்பேன் இந்த எஃப்டிங்கிற கமாண்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ள எடுக்கும் அப்படினு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் சோ இட் கம்ஸ் only by reading the documentation or just at least by trying பட் இது வந்து பைத்தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் ரைட் லெஃப்ட் ஆங்கிள் வருமா புரியல புரியல ரைட் லெஃப்ட் ஆங்கிள் வருமா சார் ரைட்ல ஆங்கிள் வரும் ரைட்ல ஆங்கிள் வரும் ஆமா ரைட்ல போனீங்கன்னா இப்ப ஓபன் பண்ணா எனக்கு ஆங்கிள் காட்டணும் அது ஆங்கிள் காட்டுதா எஸ் சார் சோ ஆங்கிள் அதே சொல்லுது இந்த இடத்துல ஆங்கிள் கொடுங்கன்னு சொல்லுது ஓகே சரி இப்ப ட்ரையாங்கிள் வரையங்க பார்க்கலாம் ட்ரையாங்கிள் என்ன பண்ணனும் சொல்லுங்க யூடியூப்ல அப்லோட் ஆகுமா அப்போ நம்ம ஒன்ன தூக்கிடவா ஒன்னு தூக்கிற மூணு சைடு தானே வருது ட்ரையாங்கிள் மூணு சைடு தானே வரும் இருக்கட்டும் ஃபார்வர்ட் வரும் சரியா இப்போ என்ன பண்ண இப்படி ரொட்டேட் ஆகணும் இப்படி வரணும் இதுதான் வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் என்ன பண்ணலாம் இந்த 135 சொன்னீங்கல்ல போட்டு பார்த்துருவோமா ஓரளவு கரெக்டாக வரும் அது சக்காயிச்சா ஸ்கிரீன் தெரியுது எல்லாத்துக்கும் தான் கரெக்ட் நீங்க சொல்றது ஏன் இருக்காம
ஒரு நிமிஷம் இருங்க. ஐடல் சரி ஓகே என்னன்னு தெரியல, அப்படியே நிக்குது ஏன் தெரியல. நோ ஐடல் காட்டலீங்க. ஓகே வில் கண்டினியூ, வில் கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே, இதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடுவா. இப்போ நீங்க என்ன பண்ணி ட்ரையங்கல் தானே வரைய போறீங்க, இப்படி போகுது இப்படி வருது இப்படி வருது கரெக்டா, ஈக்குவல் ட்ரையங்கல் கரெக்டா. அது அதோட இன்பில்ட் ஆங்கிள் என்னது, ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இன்பில்ட் ஆங்கிள் என்னது, இன்பில்ட் ஆங்கிள் 45 60 தானே வரும், 60 60 60 கரெக்டா கரெக்டா தானே சொல்றேன், தப்பா சொல்றேன் கரெக்டா தான் சொல்றேன். ட்ரையாங்கிளோட இன்பில்ட் இன்டீரியர் ஆங்கிள் 60, அது கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ உங்களுக்கு, சரி ஐடியா இல்ல அதுல. சரி 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 ஓகே ஃபைன். அப்ப என்னன்னா நம்ம நம்ம டோட்டல் ஆங்கிள் இப்படி இப்படி இருக்கு, இப்படி ரொட்டேட் ஆகுது கரெக்டா, இப்படி வருது இந்த சைடு ரொட்டேட் ஆகுது. அப்ப நம்ம இந்த ஆங்கிள் எடுக்கணும், இந்த ஆங்கிள் 180 - 60. அப்ப என்னது ஆன்சர், சோ 1 இன்டீரியர் ஆங்கிள் கொடுக்க கூடாது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுக்கணும். மேக்ஸ பார்த்தா பயப்படுறீங்களா, யார் இந்த மாதிரி இருக்கீங்க, மேக்ஸ் பார்த்து எத்தனை பேர் பயம் இருக்கு, எல்லாருக்கும் பயம் தானா? சரி சரி ஓகே. ஸோ பென் ஈக்குவல்ஸ் டு லெட் மீ ரைட் இட் அகைன். அது அப்படியே ஸ்டக்கா நிக்குதேன்னு தெரியல. நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் நேம் நான் பைச்சா தான் யூஸ் பண்ணுவேன், இப்போ உங்களுக்காக இதை எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம பிகினர்ஸ்க்கே தான் பெட்டர் சரியா. சரி ட்ரையாங்கிள்க்கு யூ நோ ரைட், ஸோ பென் டாட் எஃப்டி 100 பென் டாட் ரைட் 90 என்ன 120. ஸோ அகைன் இதே யூ வாண்ட் டு டூ 3 டைம்ஸ் ரைட். இப்போ ஐ ஷுட் சீ ட்ரையாங்கிள் கமிங் அப். ஓகே லெட் மீ நேம் இட் அஸ் செகண்ட் மிர்சா. ஓகே இதே ஹெக்ஸகன் வேணும்னா, ஐ வாண்ட் ஹெக்ஸகன், ஹெக்ஸகன் வேணும்னா ஆங்கிள் என்னது, எவ்வளோ வரும் ஆங்கிள், 90 90 வரும், 90 தான் ஸ்கொயர் ஆச்சு, ஹெக்ஸகன் 6 சைடு 45 வந்து ஆக்டகன் 60 ஈஸியான வேலை சொல்லவா, 360 டிவைடு நம்பர் ஆஃப் சைட்ஸ் உதாரணத்துக்கு ஸ்கொயர்னா 90 ட்ரையாங்கிளுக்கு 360 டிவைடு பை 3 எவ்வளோ 121 அது மாதிரி ஹெக்ஸகன்னா 6 சைடு வருமா, ஹெக்ஸகன்னா 6 சைடுன்னு தெரியும்ல, தெரியுமா தெரியாது தெரியும்ல, ஸோ 6 சைடு, ஸோ 360 டிவைடு பை 6னா 60 இதான் ஹெக்ஸகனுக்கு, ஆக்டகன்னா 8 சைடு, ஸோ அது 360 டிவைட் பை 8னா 45. நம்ம ஆக்டகன் வரைவோம், ஓகே வில் கோ வித் ஆக்டகன். ஆக்டகன் வரையணும்னா இதே இன்னொரு எத்தனை பண்ணணும், 6 சைடு ஆயிடுச்சு, சைடு எத்தனை சைடு இருக்கு, 1 2 1 2 3 4 5 6 8 சைடு கரெக்டா இருக்கா, சரி 8 சைடு கரெக்டா இருக்கா, ரன் பண்ணா சாரி 120 தான் போட்டிருக்கேன், சாரி இது வந்து 45 மாத்தனா எனக்கு ஆக்டகன் வரும் கரெக்டா, 4 5
ஆறு ஏழு ஏழு இருந்தா போதுமே ஏழு எட்டு வரணுமா ஏழு இருந்தா போதும் என்னாச்சு எட்டு சைடு எட்டு ஃபார்வர்டு வரணும் ஏழு ரைட் இருந்தா போதும் எட்டு ஃபார்வர்டு இருக்கணும் சேவ் பண்ணிட்டேன் ரன் பண்ண ஆட்டோ கண்டு வரணும் வந்துருச்சா உங்களுக்குலாம் வர்றா பாருங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த கான்செப்ட் போகலாம் இதை வச்சு அடுத்த கான்செப்ட் போயிடும் ஒரு செகண்ட் ப்ரோ வந்துச்சு வந்துச்சா சரி ஓகே சரி ஓகே Now we know how to draw all this. இப்ப இதுல நீங்க நல்லா பார்க்கலாம் ரெண்டு லைன் எட்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு கரெக்டா எக்ஸாக்ட்லி ரெண்டு லைனு எட்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு கரெக்டா இப்போ ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா எப்படி லைன்ஸ் கம்மி பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஃபார் லூப் லூப்பிங் யூஸ் பண்ணுவோம் சரியா லூப்பிங் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ஷார்ட் பண்ணும் இப்போ இந்த எட்டு லைன் இருக்குன்னா எனக்கு பதினாறு லைன் தேவையில்லை ஓகே ஐ கேன் ரெடியூஸ் திஸ் இது எடுத்துட்டு இந்த ரெண்டு லைனை எட்டு வாட்டி ரன் பண்ணு சொல்லலாம் அதுக்கு அதுக்கான கான்செப்ட் பேர் தான் லூப்பிங் ஸோ லூப்பிங்னா என்னன்னு சொன்னால் ஒரே லைன்ஸையோ இல்லை பல லைன்ஸையோ ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னால் அதை ரிப்பீட் ஆகும்னு சொல்லிடலாம் திரு திருப்பி போடுறதுக்கு பதிலாக நீ அதை விட்டு ரிப்பீட் பண்ண முடியுமா என்னது லூப்பிங்ல கவுண்டிங் செட் பண்ணி வருமா சார் 8 8 டைம் லூப் ஆகணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் தான் பேசுங்க சார் லூப்பிங்ல 8 டைம் கவுண்டிங்ல வர மாதிரி வருமா சார் ஆமா 8 வாட்டி ரன் பண்ணனும் சொல்லுவோம் நாம இப்ப சரியா இந்த ரெண்டு லைனை 8 வாட்டி ரன் பண்ணனும் சொல்ல போறோம் அதுக்காக தான் லூப்பிங் கான்செப்ட் இப்ப லூப்பிங்ல ரெண்டு இருக்கு ஒன்னு ஃபார் இன்னொன்னு வைல் ஓகேவா எப்படி சொல்றேன் இப்ப எப்படி சொன்ன பாரு பாத்துக்கங்க நல்ல கவனிங்க மத்தவங்க மியூட்ல போயிருங்களேன் மியூட்ல போயிருந்தா பெட்டர் ஓகே ஃபார் லூப் வந்து முதல்ல வந்து முதல்ல ஃபார்னு சொல்லிடணும் நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா ஃபார்னு முதல்ல சொல்லிடணும் சொல்லிட்டு இப்ப எட்டு வாட்டி ரன் பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள தான் ரன் பண்ண போறோம் இந்த இடத்துல நல்லா வச்சுக்கோங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப நான் இத்தனை வாட்டி ரன் பண்ணு சொல்றது எப்படி சொல்லுவேன்னு சொன்னா ஒரு வேரியபிள ரன் பண்ணுவேன் அத்தனை வாட்டி அந்த வேரியபிள் தான் ரன் ஆகும் அத்தனை வாட்டி அந்த ஏரியல் ரன் ஆகும் போதே இந்த ரெண்டுலையும் ரன் பண்ண போறேன் ஓகே உதாரணத்துக்கு ஃபார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியபிள் கிரியேட் பண்றேன் உதாரணத்துக்கு டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது என்ன நேம்னு வச்சுக்கோங்க நீங்க கவுண்ட்னு வச்சுக்கோங்க இல்லை வெறும் ஏன்னு வச்சுக்கோங்க இட் கேன் பி அப் டு யூ எனி நேம் யூ வாண்ட் டு கீப் கீப் இட் நான் டைம்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இந்த டைம்ஸுங்கிற வேரியபிளை எட்டு வாட்டி ரன் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஐ வில் சே லைக் திஸ் இன் ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் உள்ள ரேஞ்சுனா தெரியுமா உங்களுக்கு எந்த வேல்யூஸ்க்குள்ள ரேஞ்சுன்னு போட்டு ஐ வில் சே 8 ஓகே என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா டைம்ஸ்ங்கிற வேரியபிள கோலன் 8 8 வரைக்கும் ரன் ஆமா ஒரு கோலன் வரும் சொல்றேன் டைம்ஸ்ங்கிற வேரியபிள 8 வரைக்கும் ரன் பண்ணுன்னு அர்த்தம் அப்ப என்ன ஆகும்னு சொன்னா நல்லா கவனிங்க என்ன ஆகும்னு சொன்னா இந்த டைம்ஸ்ங்கிற வேரியபிளோட வேல்யூ 0 ஆரம்பிச்சு 7 வரைக்கும் ரன் ஆகும் 0 to 7 எவ்வளோ 8 வாட்டி அப்படின்னா 0 ஆரம்பிச்சு 7 வரைக்கும் போகும் நல்லா ஒரு ஒரு பாயிண்ட் நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 சரியா ஒரு ப்ரோக்ராமர் ப்ரோக்ராமிங்னாலே கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 எனக்கு எத்தனை உனக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் பா இருக்கு அப்படின்னு கேட்டால் 10 ஃபிங்கர்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஒரு ப்ரோக்ராம் போய் கேட்டா என்ன சொல்லணும் எட்டுன்னு கொடுத்தா 7 வரைக்கும் ரன் ஆகும் இங்க 100 கொடுத்தா 99 வரைக்கும் போகும் இது புரியுதா
நான் அந்த வீடியோஸை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன், சரியா? வாட்ஸ்அப் குரூப்ல ரெக்கார்டிங் நாளைக்கு காலைல காலைல போடுவேன் மோஸ்ட்லி. ஓகே ஸோ பட் இருந்தாலும் இங்கே இருங்க, இங்கே இருந்தால் தான் உனக்கு ரவுட்ஸ் கேட்க முடியும் உங்களால், அதனால இருங்க, டோன்ட் லீவ். சரி ஓகே, இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் டைம்ஸுங்கிற வேரியபிளில் 8 வரை 7 வரை நண்பன் சொல்லிட்டேன், 0 நண்பன் சொல்லிட்டேன். இது ரன் ஆகும் போது எனக்கு வந்து இந்த ரெண்டுல ரன் ஆகணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஐ வில் இன்டென்ட் இட். இன்டென்டேஷனா என்னது இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்க? இன்டென்டேஷன் ஸ்பேசிங். ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் முன்னாடி ஸ்பேஸ் கொடுப்பீங்களா? ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது ஸ்பேசிங் கொடுப்பீங்க, கரெக்டா? அதை இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் மீன்ஸ் சம்திங் இஸ் இன்சைட் சம்திங். இதெல்லாம் ஏற்படுக்கீங்க சரியா? சம்திங் இஸ் இன்சைட் சம்திங் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லைனும் இன்டென்ட் ஆயிருக்கு இல்லை ஸ்பேஸ் விட்டுருக்கு அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு லைனும் வேறொரு லைனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். எந்த லைனுக்குள்ளே இருக்கு? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஃபார் இருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் 8 வாட்டி ரன் ஆகும் போது, டைம்ஸ் 8 வாட்டி ரன் ஆகும் போது இந்த ரெண்டு லைன் சேர்ந்தும் ரன் ஆகும், சேர்ந்து ரன் ஆகும். இதுதான் ஃபார் லூப். இப்போ ரன் பண்ணி பார்த்தா நம்ம 16 லைன்ல பண்ண வேலைய 3 லைன்ல முடிச்சிட்டோம். வந்துச்சா? இது புரியுது எல்லாத்துக்கும்? டைம்ஸ் ரேஞ்சுக்கு அப்புறம் கோலன் போடுறது, கோலன் கோலன்ங்கிறது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபார் லூப் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த ஃபார் லூப்ல என்னெல்லாம் வேணுமா உனக்கு அப்படிங்கிறது அது கேக்குது. இந்த ஃபார் லூப்ல என்னெல்லாம் வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம், டைம்ஸ் ரன் ஆனா போதும்னா இந்த இடத்துல பாஸ்ன்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல பாஸ்ன்னு கொடுத்தா உள்ள எதுவும் பண்ணாதான் அர்த்தம். சும்மா ரன் பண்ண எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சும்மா ரன் பண்ணோம்னா சும்மா இதுக்கு ரன் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் உள்ள பண்ணணும் இல்ல? அப்ப ஏதாவது உள்ள பண்ணணும், என்ன உள்ள பண்ணணும் நீ? என்ன உள்ள பண்ணணும்? இந்த ரெண்டு லைன் ரன் பண்ணணுங்கிறத சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப அந்த ஃபார் டைம் கீழே ஸ்பேஸ் வரீங்கல்ல, அந்த பென் டாட் எஃப்டி 100க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கும் முன்னாடி அந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி இந்த அந்த ஸ்பேஸ் டாப் தான், அதாவது டாப் யூஸ் பண்ணு ஸ்பேஸ், டோன்ட் பிரஸ் ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி குடுக்காதீங்க. டாப் பட்டன் இருக்குல்ல, எத்தனை ஒரு வாட்டி தான டாப்? ஒரு டாப் தான் இல்ல, ஜெனரலாவே நீங்க ஃபார் லூப்க்கு அப்புறம் என்டர் பண்ணாலே அந்த லைன் கொஞ்சிரும். வந்துச்சா? இந்த கோலன் குடுத்துட்டு, இந்த கோலன் குடுத்துட்டு நீ என்டர் அடிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். வருதா? அப்படி வரலனா பிரச்சனை இல்ல, வரலனா நீங்க இது இப்ப இது இங்க இருக்குன்னு சொன்னா நீங்க இன்டென்ட் பண்ணுனா ஒரு டாப் வாங்கணும், அவ்வளவுதான். ஒரு டாப் வாங்கினா போதும். கிளியரா எல்லாத்துக்கும்? இப்ப வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரன், ஐ அம் ஏபிள் டு கெட் ஆக்டகன் இன் ஒன்லி 3 லைன்ஸ். இதுக்கு முன்னாடி 16 லைன் ஆச்சு, இப்போ அதே வேலை 3 லைன்ல முடிச்சிட்டேன்னா இதுக்கு பேர் தான் லூப்பிங். சரி, இப்போ எக்ஸகன் வரையணும், என்ன மாத்தணும் அந்த இடத்துல? 6 இங்க வந்து 6 மாத்தணும், வேற 60 ரைட் வந்து 60 சோ அவ்வளவுதான். நவ ஐ கேன் see ஹெக்ஸகன் கமிங் அப். வந்துருச்சா? சரி, இப்போ இந்த சர்க்கிள் வேணும், என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு சர்க்கிள் வரையணும். இப்ப 90 டிகிரி சர்க்கிளுக்கு எத்தனை சைடு இருக்கு? பென் டாட் சர்க்கிள், பென் டாட் சர்க்கிள் இன்பில்ட் கமாண்ட், அதை யூஸ் பண்ணாதீங்க. பென் டாட் சர்க்கிள்னு கொடுத்தா சர்க்கிள் வந்துடும், அதுல பிராக்கெட்ல ரேடியஸ் கொடுக்கலாம் நீங்க. பட் இது இல்லாம, இந்த கமாண்ட் இல்லாம ஐ அம் ஆஸ்கிங் இந்த ஃபார் லூப் வச்சு சர்க்கிள் எப்படி வரணும்னு கேக்குறேன். எதை மாத்தினா இந்த சர்க்கிள் வரையும், எதெல்லாம் மாத்தணும், எவ்வளவு என்ன வேல்யூ போடணும்? 360 சரி, வேற என்ன மாத்தணும்? இது 360 என்னது?
ஜீரோ சைட்ஸ் வராது. அதாவது தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஹாஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சைட்ஸ். இன்ஃபினிட்னா இன்டெஃபினிட், நீ எவ்வளவு சைடு வச்சு வேணா சர்க்கிள் வரையலாம், 1000 சைடு வச்சு வரையலாம், 10,000 சைடு வச்சு வரையலாம், 100,000 சைடு வச்சு சர்க்கிள் வரையலாம். பட் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பார்க்க தெரியணும்னா 360 சைட்ஸ் ஓகே. அதாவது ஒரு டிகிரிக்கு ஒரு சைடுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரி, அப்படி வரைஞ்சிங்கன்னு சொன்னா பென்டர் ரைட்டோட வேல்யூ என்ன வரும்? ஒரு டிகிரிக்கு ஒரு சைடு சொல்லிட்டேன், கரெக்டா? So that will be one. இப்ப ரன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ஒரு பெரிய சர்க்கிள் வரும். ஏன் சொன்னா ஒவ்வொரு டிகிரிக்குமே அது பெரிய பெரிய 100 ஸ்டெப்ஸ் போகுது, ஒவ்வொரு டிகிரியுமே 100 ஸ்டெப்ஸ் போகுது, அதனால பெருசா வரையுது. அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு சொன்னா எஃப்டி வேல்யூ 1 ஆக்கிடலாம். எஃப்டி 1 ஆகுன அர்த்தம் ஒரு டிகிரிக்கு ஒரு ஸ்டெப், ஒரு டிகிரிக்கு ஒரு ஸ்டெப், ஒரு டிகிரிக்கு ஒரு ஸ்டெப், இந்த மாதிரி 320 தடவை இது வரையும். அப்படி வரையும் போது யூ கேன் சீ எ குட் சர்க்கிள் கமிங் அப். அதாவது நான் என்ன பண்றேன்னு சொன்னா சர்க்கிள் வரையணும் எனக்கு. சர்க்கிளுக்கு எனி நம்பர் ஆஃப் சைட்ஸ் எனக்கு கொடுக்கலாம், ஓகேவா? 1000 சைடு கொடுக்கலாம், எத்தனை சைடு எனக்கு கொடுக்கலாம். பட் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா தெரியணும்னா ஒரு 320 சைடு இருக்கணும் மினிமம். அப்படி இருக்கும் போது சைடு 320னா இங்க ரேஞ்ச் மாத்திருவீங்களா? இது மாத்திருவீங்களா? 320 மாத்திருவீங்களா? இது 320னா ஆங்கிள் என்னது? ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? 360 பை நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே? அப்ப 360 பை 360 1 கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப என்ன அது ஒரு, இப்ப நாமளே இங்க 100 இருந்துச்சு, 100 ஸ்டெப்ஸ் போகுது 1 டிகிரி டேர்ன் ஆகுது, 100 ஸ்டெப்ஸ் போகுது 1 டிகிரி டேர்ன் ஆகுது, இந்த மாதிரி 320 தடவை பண்ணுது. அப்ப எவ்வளவு பெரிய சர்க்கிள் போகும்? ஓகே ஓகே, அதை அவாய்ட் பண்றதுதான் என்ன பண்ண, இந்த 100 ஸ்டெப்ஸ் போகாத நீ ஒரு ஸ்டெப் போயிட்டு டேர்ன் ஆயிரும்னு சொல்றேன். புரியுது ப்ரோ? புரியுதாப்பா? Hmm, please. So now we can see a good circle coming up. சரி, இதே வந்து while loop வச்சு எப்படி பண்ணும் பாப்போம். இப்ப for loop பார்த்தா for loop புரிஞ்சு எல்லாத்துக்கும், for loop என்ன புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும், for எப்படி இருக்கும் புரிஞ்சிருச்சா? சொல்லுங்க bro, இந்த right வந்து நம்ம degree turn பண்றதுங்களா? ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, ஃபார்வர்ட்னா இப்ப கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா போகணும்னா இந்த ஃபார்வர்ட் கொடுத்து போகணும், அதுக்கு அடுத்து ரைட்னா அந்த டிகிரி டேர்ன் ஆகுதுங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ, கொஞ்சம் ரைட் டேர்ன் ஆகுது, ஃப்ரண்ட்ல போ, ரைட் டேர்ன் ஆகுது சொல்றேன் நான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, சரி, இவ புரோகிராமிங் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஃபார் லூப்புக்கு வைல் லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸ்? சார் 360 ரேஞ்ச் கொடுக்கலனா அத பென் இத 360 டைம் பண்ணுவா சார்? பென் எஃப்டி ரைட் ஃபார்வர்ட் ரைட் பென் வந்து இல்ல இல்ல, ரேஞ்ச் 360 ரேஞ்ச் தான் சைடு குறிக்கும், இது 360 குத்தா கரெக்டா வரும். சரி, இப்ப 360 ரேஞ்ச் இல்லாம நம்ம கொடுத்தோம்னா பென் எஃப்டி வந்து நம்ம 360 டைம் கொடுக்கணுமா சார்? இல்ல இல்ல, அப்படியே சோ இந்த ஃபார் லூப் இல்லாமையா? ஆமா சார், ஃபார் லூப் இல்லாம. ஆமா ஆமா ஆமா, இந்த ஃபார் லூப் இல்லன்னு சொன்னா, இந்த ஃபார் லூப் இல்லன்னு சொன்னா இந்த ரெண்டுல இருந்து 320 கொடுக்கணும் நீங்க. அதை அவாய்ட் பண்ணதுதான் லூப்பிங் யூஸ் பண்றோம். ஓகே சார், இப்போ எனக்கு ஒரு டவுட், ஆக்சுவலி எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ ஃபார்வர்ட்லேயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்ம கிளாக் வைஸ்ல வருது, இன்கேஸ் இது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல வேணும்னா அப்ப அந்த ஃபார்வர்டுன்றது எப்படி நம்ம லைக் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் மாத்த தேவையில்லை, லெஃப்ட் மாத்திருங்க, ரைட் லெஃப்ட் மாத்திருங்க. ரைட் லெஃப்ட் மாத்தா முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, அப்படியே ரைட் ரைட். ஓகே, அத ரைட் லெஃப்ட் ஆனா லெஃப்ட் லெஃப்ட் ஆனா அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, பேக்வர்டு கூட இருக்கு, அதான் ஃபார்வர்டுக்கு பதிலா ஐ திங்க் பேக்வர்ட பிடியா, ஐ நாட் ஷுர், பேக்வர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்வர்ட் போட்டா என்ன வருது? ஆ, பேக்வர்ட்ல ரன் ஆகுது, கீழே வருது. P
பின்னாடி போகுது பார், தெரியுதா உங்களுக்கு? இட்ஸ் கோயிங் பேக்வர்ட்ஸ். பேக்வர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எனிதிங் இஸ் ஃபைன். அது எப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்ப சொல்லுங்க ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வைல் லூப் ஃபாஸ்டா இருக்கும், ஃபார் லூப் ஸ்லோவா இருக்கும். வைல் லூப் ஃபாஸ்டா இருக்கும், ஃபார் லூப் இல்ல, ஃபார் லூப் வைல் லூப் ஆகும். ஃபார் லூப் வந்து கண்டினியூஸா முடிச்சிட்டு வரும். வைல் லூப் யாரோ ஒருத்த சொல்லுங்க. ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும், ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் ஆகும். வைல் லூப் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரன் ஆகும். இல்ல வைல் லூப் ஐட்ரேட் தான் ஆகும். உதாரணத்துக்கு வைல் ஐ லெஸ் தென் 5 னு கொடுத்தா என்ன ஆகும்? 5 வாட்டி ரன் ஆகும். அது ஃபார் லூப் வந்து ஓவர் லைனா கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரோம். வைல் லூப் வந்து ஒரே சிங்கிள் ப்ரிண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இப்போ ஒன் பண்ணலாம். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். இப்போ இந்த ஃபாரை வந்து நான் வைல் னு மாத்திறேன், சரியா? இங்க உள்ள ஃபாரை வைல் னு மாத்திட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? லெட் மீ ரன் திஸ். எரர் வருது. என்ன எரர் வருது? name times is not defined. அப்ப என்ன அர்த்தம்? syntax error. இல்ல syntax error இல்ல, times னா என்னன்னு தெரியலன்னு சொல்லுது. name times is not defined அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, times னா எனக்கு என்னன்னு தெரியலப்பான்னு சொல்லுது. for loop போட்டு சொல்லுச்சா? for loop போன error வரல, அந்த error வரல. for loop போடும்போது times னா என்னன்னு தெரியலன்னு சொல்லாது, அது ரன் ஆச்சு. ஆனா வைல் லூப் யூஸ் பண்ணும் போது டைம்ஸ்னா என்னன்னு தெரியல அதுக்கு. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் திங், இப்ப பாருங்க, இட் டசன்ட் நோ வாட் டைம்ஸ் இஸ். இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபார் லூப் வந்து ஆட்டோமேட்டிக் இனிஷியலைஸ் பண்ணிடும். என்ன வேரியபிள் உள்ள கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை இனிஷியலைஸ் பண்ணி அது ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோ சொல்லிடும். ஆனா வைல் லூப்ல வராது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அதை மேலே சொல்லணும். அப்ப சொன்னாலும் புரியும் அதுக்கு, இல்லாட்டி டைம் ஸ்டாண்ட் தெரியாது அதுக்கு. இப்ப ரன் பண்றேன், இது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் திங் புரிஞ்சுச்சா? ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலைஸ் பண்ணது, வைல் லூப் ஆட்டோமேட்டிக்கா பண்ணாது. வி ஹேவ் டு சே இட் எக்ஸ்பிளிசிட்லி. இது ஃபர்ஸ்ட். திருப்பி ரன் பண்ண பாருங்க. ஓகே, ஸ்கொயர் இது வேணா, லெட்ஸ் டு சம்திங். ஸ்கொயர் வரையலாம். 4 100 90. ஓகே, ஸ்கொயர் வரையிறேன் பாருங்க. ஓகே, என்ன அது, என்ன என்ன நடக்குது சார்? 100 டைம் அது அகைன் அகைன் போயிட்டே இருக்கு சார். ஏன் போயிட்டே இருக்கு சார்? அந்த பென் ஃபார்வர்ட்ல 100 டைம் நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கல. என்ன கண்டிஷன் சார்? ரேஞ்சில் 4 டைம் கொடுத்துருக்கீங்க, பென்ல ஃபார்வர்டில் வந்து 100 டைம்ஸ் இருக்கு சார். அந்த 100 டைம் முடியிற வரைக்கும் அது ரன் ஆகிட்டே இருக்கும். இல்லை இல்லை, அது இல்லை இல்லை, இந்த பென் டாட் 100 வந்து ஸ்டெப்ஸுங்க, அது வந்து ஸ்டெப்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. அதாவது இந்த ரெண்டு லைன் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நடந்துகிட்டே இருக்கு? நான் 4 வடி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் டைம் 0 கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்போ லெஸ் தென் ஒரு ஃபைன் கொடுத்தோம். கவுண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கா அப்படி? சரி, நான் டைம்ஸ் டைம்ஸில் வேலையை பிரிண்ட் பண்ணி காட்டவா? பிரிண்ட்டு டைம் டைம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், சரியா? ரன் பண்ணணும், டைம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, முதல்ல வந்து ஃபார் வச்சு ரன் பண்ணுறேன். முதல்ல ஃபார் வச்சு டைம்ஸ் வேலையை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்கள். ஃபார் வச்சு ரன் பண்ணுறேன், டைம்ஸ் வேலையை ரன் பண்ணி பார்க்குறேன். டைம்ஸ் வேலை என்னாச்சு? ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, இந்த சைடு வரையும் போது டைம்ஸ் வேலை 0 லெஃப்டில் போச்சுல. அப்புறம் இந்த சைடு வரையும் போது டைம்ஸ் வேல்யூ 1, இந்த சைடு வரையும் டைம்ஸ் வேல்யூ 2, அப்புறம் 3, 0 1 2 3. கரெக்டா? கரெக்டில்ல? இந்த சைடு வரையும் போது ஃபர்ஸ்ட் இப்படி வரைஞ்சோ, ஐம் சாரி, ஃபர்ஸ்ட் இந்த சைடு வரைஞ்சி, இந்த சைடு வரையும் போது 0 வரைஞ்சிச்சு டைம்ஸ். டைம்ஸ் வேல்யூ 1 இருக்கும் இந்த சைடு வரைஞ்சி, இந்த சைடு வரையும் டைம்ஸ் வேல்யூ 2 வரைஞ்சி, அப்புறம் 3 மாறிச்சு. கரெக்டா? இது புரியுதா எல்லாத்துக்கும்? டைம்ஸ் ஆர் வேல்யூ ஆட்டோமேட்டிக் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கு. இதே வைல் போட்டா பாருங்க என்ன நடக்குது பாருங்க. சரி, என்னாச்சு? ஓ சாரி, வைல் போட்டா என்ன ஆகுது? டைம்ஸ் ஆர் வேல்யூ
டைமோட வேல்யூ 0 கொடுத்ததனால 0 லேயே வருது. ஆமா அது என்னன்னா ஆட்டோவா இன்கிரிமென்ட் ஆக மாட்டேங்குது. ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப் அந்த வேரியபிளோட வேல்யூவை இன்கிரிமென்ட் பண்ணுது. இன்கிரிமென்ட் தெரியும்ல, வாட் இஸ் இன்கிரிமெண்டிங்? இன்கிரிமெண்டிங்னா இன்க்ரீஸ் பண்றது, ஒன்னு இன்க்ரீஸ் பண்றது, ஜீரோல இருந்து ஒன்னு, ஒன்ல இருந்து டூ, டூல இருந்து த்ரீ, அப்படி வந்து ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. வைல் லூப் ஆட்டோமேட்டிக்கா பண்ணாதது. அது என்ன பண்ணும்னா நம்ம சொல்லணும் டைம்ஸ் பிளஸ் ஒன், டிசியில சொன்னாதான் அது ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்ப இதை ரன் பண்ணா முடிஞ்சா, அதே வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், ஆனா வந்து முடிஞ்சிருச்சு. ஏன் முடிஞ்சிச்சு இப்ப? ஏன்னா அந்த வேல்யூ ஜீரோ ஒன் ஆச்சு, ஒன் அண்ட் டூ ஆச்சு, டூல அண்ட் த்ரீ ஆச்சு. இதுதான் ஃபாருக்கும் வைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ என்ன டிஃபரன்ஸ்னா, ரெண்டு டிஃபரன்ஸ். ஒன்று வந்து ஆட்டோ இனிஷியலைசேஷன், இது வந்து ஃபார்லு பண்ணும் வைலு பண்ணாது, நம்ம எக்ஸ்பிளிசிட்டா பண்ணோம். அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்டிங், இதையும் வந்து ஃபார்லு பண்ணும் வைலு பண்ணாது. புரியுதா? புரியுது. புரியுதுல? சரி ஓகே. இப்ப ஃபார் லூப் வைல் லூப் பார்த்தாச்சு, எல்லாரும் கிளியரா சார்? ட்ரை பண்ணி பார்க்கணுமா, டைம் கொடுக்கணுமா, ஷல் ஐ கண்டினியூ? புரியல சார். ஓகே சரி, இப்ப லெட் மீ கோ டு ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ ஸ்கொயர் வேல்யூ என்ன ப்ரோகிராம் இருக்கு, பென் டாட் கலர்னு சொல்லிட்டு இருக்கு, ஒரு கமாண்ட் இருக்கு, அதை வச்சு நீங்கள் கலர் முடிச்சு மென்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக ரெட்னு கொடுத்தா ரெட் கலரில் வரையும், டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் ரெட்னு கொடுத்துறேன், ரெட் கலரில் வரையுதா? லெஃப்ட் செட்டாக இல்லையா, ரைட்டை வச்சுக்கோம். ஓகே, அதே மாதிரி ப்ளூன்னு கொடுத்தா இட் வில் டான் ப்ளூ கலர். சரியா? ப்ளூ கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வரையணும், அது வந்து நாலு சைடும் நாலு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும். மேலே ஒரு கலரில் இருக்கணும், ரைட் ஒரு கலரில் இருக்கணும், கீழே ஒரு கலரில் இருக்கணும், இந்த சைடு ஒரு கலரில் இருக்கணும். எப்படி வரையலாம்? நாலு சைடு நாலு கலரில் இருக்கணும். கம்மா கொடுத்துக்கலாம் சார். கம்மாவா? எங்கே? இண்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம். ப்ளூ ரைட் சார், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி போணுமா சார்? இல்லை, நான் இந்த இடத்துல இந்த ஃபார் லூப்லேயே வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். என்ன ஆப்ஷனு? நாலு சைடையும் டினோட் பண்ணி இந்த சைடு இந்த கலர் வரையணும், இந்த சைடு இந்த கலர் வரையணும் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இப்போ உள்ள இந்த இதை உள்ள போட்டால் என்ன ஆகும் எனக்கு? இதை இங்கே உள்ள போட்டா என்ன ஆகும் எனக்கு? எல்லா சைடும் அதே கலர் தான் வரப்போகுது, கரெக்டா? எனக்கு அப்படி இல்லாம முதல் சைடு வரையும் போது ஒரு கலர்ல சொல்லுங்க சார், ஸ்டெப் 100 க்கு வந்து ஒரு கலர் ஃபிட் பண்ணி சார், மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் 100 க்கு வந்து மறுபடியும் இன்னொரு கலர் ஃபிட் பண்ணி, அதுக்கு ஃபார் லூப் போட தேவையில்லையே. இப்ப நான் எந்த இப்படி பண்ணலாம் எப்படின்னா, இந்த மூணு லைன் காப்பி பண்ணி, நல்லா இந்த மூணு லைன் காப்பி பண்ணி உதாரணத்துக்கு இதை நான் காப்பி பண்ணி நாலு அடி போடலாம். அதாவது இப்படி வரைஞ்சா நான் வரையலாம் ரெட்டு, சாரி கிரீன், இப்படி கொடுத்தா வரையலாம். இட் வில் கம் ஓவர்லைன் வரையிறதுக்கு முன்னாடியுமே எம் சாரி டிஃப்ரெண்ட் கலர், கரெக்டா? எஸ் சார். இது வந்து நார்மல் வே, இது வந்து இட்ஸ் இட் வில் ஹேப்பன். பென் ஆகும், நாலு நாலு கலர் வரும். அது ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இது புரியுது எனக்கு. ஓகே, பட் ஆனா எனக்கு இப்படி வேணா ஃபார் லூப்லயே வரையணும். I don't want this. இது பெரிய மெத்தட். ஃபார் லூப்ல how can I say, நீ क्वेश्चन क्वेश्चन நல்லா பாருங்களேன், நான் கேக்குறது நல்லா கவனிங்க. ஃபார் லூப்ல I want a mechanism to say முதல் சைடு வரையும் போது இந்த கலர் யூஸ் பண்ணு, ரெண்டாவது சைடு யூஸ் பண்ணு இந்த கலர் யூஸ் பண்ணு, மூணாவது சைடுக்கு இந்த கலர், நாலாவது சைடு இந்த கலர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்றீங்களா?
ரேஞ்சில வந்து 0.4 னு குடுக்கலாமா சார் கண்டிஷன் 0 ல நெஸ்டட் கண்டிஷன் யூஸ் பண்ணா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் ஓகேவா உதாரணத்துக்கு இப்ப ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சன் நான் எந்த சைடு வரையறேன் அப்படிங்கறது எதை கண்டுபிடிக்க என்னால கரண்டா எந்த சைடு வரையறேங்கறத எப்படி கண்டுபிடிப்பேன் எந்த வேல்யூ எனக்கு வந்து எந்த சைடு நான் வரையறேன் எனக்கு சொல்லுது சார் பென் ரைட் சார் பென் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ரைட் இல்லப்பா இல்ல இல்ல நல்லா குவெஸ்சன் கவனிங்க எந்த வேல்யூ எதோட வேல்யூ கரண்டா இந்த சைட வரையறேன்னு சொல்லுது எனக்கு அந்த ரேஞ்சில 4 இருக்குல அந்த ரேஞ்ச் அந்த 4 ங்கற வேல்யூ எதுக்கு அப்ளை ஆகுது எதுக்கு அப்ளை ஆகுது டைம் டைம் டைம்ஸ்ர வேல்யூ தான் வந்து யாரு டைம்ஸ்ர வேல்யூ தான் வந்து எனக்கு சொல்லுது நான் கரண்டா இந்த சைட் வரையறேன்னு சொல்லிட்டேன் டைம்ஸ் வந்து 0வா இருக்கும்போது மேல வரையுது டைம்ஸ் 1ஆ இருக்கும்போது கீழ வரையுது ஐ மீன் ரைட்ல டைம்ஸ் 2ஆ இருக்கும்போது கீழ வரையுது டைம்ஸ் 3ஆ இருக்கும்போது மேல வரையுது ரைட் லெஃப்ட் வரையுது இது புரியுதா எல்லாத்துக்கும் இது புரியுது இல்ல இத தான் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன சொல்ல போறேன் டைம்ஸ் வந்து 0 வந்தா அதாவது இஃப் 0 வந்தா 1 ஈக்குவல் டு ஈக்குவல் ஆ ஜி எக்ஸாக்ட்லி 0 வந்தா இந்த பெண்டார் கலர் கால் பண்ணிக்கங்க 0 வந்தா ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்க அது மாதிரி அடுத்து என்னென்ன 4 கலர் போட்டுக்கோ டீ காப்பி யூஸ் பண்ணிக்க நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் டைம் 0 வந்தா ப்ளூ கலரு 1 வந்தா ரெட் கலர் யூஸ் பண்ணிக்க 2 இருக்கும்போது க்ரீன் யூஸ் பண்ணிக்க 3 இருக்கும்போது எனக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் ரெட் ப்ளூ க்ரீன் வேற ப்ரௌன் வச்சுக்கோமா ப்ரௌன் அதே வந்து இருக்கான்னு புரியுதா இது வந்து கம்பாரிசன் ஆபரேட்டர் இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல வரும் சரி அதான் டீப்பா உள்ள போறும்போது வரும் சோ இது வந்து அசைன் கம்பாரிசன்னா 7 5 இருக்கான்னு செக் பண்ணுது இதுல இது வந்து 7 5 ஸ்டோர் பண்ணுது இதான் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்றோம் சொன்னா டைம்ஸ்ல வந்து 0வா இருக்கும்போது ப்ளூ கலர் வச்சுக்கப்பான்னு சொல்றோம் 1 இருக்கும்போது ரெட் கலர் வச்சுக்க 2 இருக்கும்போது கிரீன் கலர் வச்சுக்க நம்ம சொல்ற அந்த இடத்துல இப்போ நான் ரன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு வந்து ஐ கேன் சீ 4 டிஃபரண்ட் கலர்ஸ் ஐட் சைடு வெச்சா சரி புரியுதா அது புரியுது புரியுது ப்ரோ சரி ப்ரோக்ராம் பெருசா இருக்கா சின்ன இருக்கா இன்னும் சின்ன மாதிரி தெரியலையே ரொம்ப சின்னதா சார் அது ஈக்குவல் சார் ஈக்குவல் ரொம்ப ரொம்ப சின்னதா ஆன மாதிரி எல்லாம் தெரியல அந்த 8 லைனுக்கு பதில ரொம்ப இப்ப என்ன பண்ணலாம் இப்ப இது எப்படி இன்னும் ஷார்ட் பண்ணலாம் எல்ஸ் எல்ஸ் சரி நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன் என்னம்மா என்னது இல்லிஃப் இல்லிஃப் இல்ல என்ன போட்டாலும் இங்க இங்க இப்ப பர இல்லிஃப் போட போறீங்க அவ்வளவுதான் அதனால ஷார்ட் ஆகாது சரி நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன் அந்த கான்செப்ட் இதுல எப்படி அப்ளை பண்ணணும்னு யோசிங்க சரியா ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் எடுத்துறேன் அந்த கான்செப்டை இதுல எப்படி அப்ளை பண்ணி இந்த இன் அதர் வேர்ட்ஸ் இந்த 8 லைன் வந்து ஒரே லைனா மாறிடும் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஓகே அந்த கான்செப்ட் முதல்ல சொல்றேன் சரியா அது முதல்ல நான் வந்து நீ ஃபில் அப் பண்ணிக்கிறேன் இதுவரையும் கிளியர் எல்லாத்துக்கும் இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா புரியுதா எடுக்கிறது எல்லாமே கிளியரா புரியுது இல்ல இப்போ வந்து லெட்ஸ் சே ஐ ஹேவ் 1 2 ஜெனரலா எப்படி ஸ்டோர் பண்றோம் நம்ம நம்பரை இப்போ ஒரு 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 ஸ்டூடண்ட் ஒரு 4 பேர் ஸ்டூடண்ட் மார்க் வச்சுக்கோங்களே ஸ்டூடண்ட் நேம் மார்க்ஸ் தான் வச்சுக்கோங்க இது 4 பேருடைய மார்க் 4 பேர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றோம் ஒரு 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்ப அவங்க மார்க் எப்படி ஸ்டோர் பண்றது
1000 வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா? அரே ஆமா. சோ நம்பர் ஆஃப் டேட்டா அதிகமாகும் போது ஓகே நம்ம அதுக்கே எல்லா டேட்டாக்கும் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. வேரியபிள் கிரியேட் பண்ண உங்களுக்கு மெமரி பிரச்சனை வரும், எல்லா வேரியபிளும் மெமரி அலகேட் ஆகும். அப்ப ஒரு 1000 டேட்டா வருது இல்லைன்னா 1000 வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பாசிபிளான வேல்யூ இல்லை, அது ஞாபகம் வச்சுக்க முடியாது, ப்ரோக்ராம்ல தப்பு வந்தால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதாவது அதை இது பண்றதுக்கு என்ன சொன்னா, ஒரே வேரியபிள்ல எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1, 2, 3, 4 என்ன பண்ணிட்டேன், ஒரே வேரியபிள் நேம் தான், பட் அதில் 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு பேரு வி கால் இட் அஸ் லிஸ்ட். சரியா, லிஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதை. ஓகே, இதை வந்து சி ப்ரோக்ராம்ல அரேஞ்ச் படிச்சிருப்பீங்கல்ல, அரேஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, சில படிச்சிருப்பீங்க. அது அதுக்கு பதிலாக தான் இங்கே என்ன சார் லிஸ்ட்ன்னு கிரியேட் பண்ணோம். பட் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன் bro, அது டியூப்பல்ல கொடுக்க முடியாதா? அதலயே கொடுக்க, அதலயே கொடுக்கலாம். வரணும்னா போ, அவசரப்படாதடா. ஓகே ஓகே சரி. சோ லிஸ்ட்னா ஒரே வேரியபிள் நேம், அதுல பல ஐட்டம் ஸ்டோர் பண்ணிருப்போம். எதுக்கு ஸ்டோர் பண்றோம், அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோ. சரி, இப்ப ஒரே வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, நான் ஏன்னு பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து மொத்தமால பிரிண்ட் ஆகும், நாலுமே சேர்ந்துல பிரிண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே பொசிஷன் நம்பர் இருக்கு. இதோட பொசிஷன் நம்பர் 0 1 2 3. சரியா, 4 ல பொசிஷன் அது 5 3. 4 ல பொசிஷன் 3 கரெக்ட்டா? 4 ல பொசிஷன் அது 0 1 2 3 தானே? சோ என்ன சொல்றேன், 4 வேணும்னா எனக்கு 7 ல இருந்து 3rd பொசிஷன்ல உள்ள கொடுங்கன்னு சொல்வேன். இதெல்லாம் மாத்திரவா 1 2 3 இந்த கம்பெனி இத இருக்கும். ஓகே இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 36 வேணும். 36 உடைய பொசிஷன் என்னது? 2 ஆ, இதோட பொசிஷன் 0, இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2. சோ எனக்கு 2 னு கொடுத்தா எனக்கு வந்து 36 வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சா? லிஸ்ட்னா என்ன புரியுதா? இப்ப சொல்லுங்க, இந்த லிஸ்ட் கான்செப்ட இங்க எப்படி அப்ளை பண்ணி நான் ஷார்ட் பண்ண முடியும் ப்ரோகிராம்? லிஸ்ட்னா என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டேன், எப்படி ஒவ்வொன்னு அக்சஸ் பண்ண சொல்லிட்டேன், நாளையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன். இந்த லிஸ்ட் கான்செப்டை இங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க. எனக்கு டைம் டைம் ஈக்குவல் டு கொடுத்து அதுல வந்து 100 அந்த கமா போட்டு கொடுத்துட்டோம்னா அது வழியா யூஸ் பண்ண முடியுமா? இல்ல, முதல்ல வந்து எதை ஸ்டோர் பண்ணணும் முதல்ல முடிவு பண்ணுங்க. இந்த எதை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அந்த இடத்துல? கலர் தான் ஸ்டோர் பண்ணணும். கலர் ஸ்டோர் பண்ணணும் கரெக்ட்டா? எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? ஒரு வேரியபிள் டைம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கங்க, ஏனே வச்சுக்கங்க, இல்ல மை கலர்ஸ்னு வச்சுக்கங்க. மை கலர்ஸ்னு வேரியபிள் இருக்கு சரியா? மை கலர்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து 4 கலர் ஸ்டோர் பண்ணலாமா? எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? ப்ளூ, ப்ளூ ரெட், கமா ரெட், கமா கிரீன், கிரீன். ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு, ஃபைன். சரி, இப்போ இதை எப்படி நான் இந்த இடத்துல சொல்லுவேன், இந்த இடத்துல எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? எனக்கு இந்த லைன் வேணாம், எனக்கு இந்த 8 லைன் வேணாம், எனக்கு அதை நான் தூக்கிட்டேன். எனக்கு அதுக்கு பதில இங்கே இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 4 கலரையும் கூப்பிடணும்னா, முதல் ப்ளூவை கூப்பிடணும் இந்த இடத்துல, அப்புறம் ரெட்டை கூப்பிடும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பெண்டா கலர் வச்சுங்களேன், பெண்டா கலர் இருக்கா வச்சுங்களேன், பெண்டா கலர்னு இருக்குன்னா ஜென்ரல் பெண்டா ரெட் கொடுத்தா என்ன எனக்கு? 1 equal to red அந்த மாதிரி வரலாம் சார். இது 0 equal to blue, 1 equal to red அப்படின்னு வரலாம். இல்ல, தேவையில்ல. 0 சரி. இப்ப வந்து இப்ப என்ன, இப்ப என்ன ஆகும், இந்த கோடுக்கு என்ன ஆகும் எனக்கு?
ஓகே இப்போ பிரவுன் கொடுத்தா பிரவுன் வரேன் கரெக்டா மைக் ஆர்ஸ் கொடுத்தா ஓவர் ஓவர் அது எனக்கு இந்த ப்ளூ வேணும்னா இந்த ப்ளூ வேணா நான் இந்த இடத்துல என்ன போடணும் ஜீரோ போட்டா ஜீரோனு போடுவீங்க என்ன ஜீரோ வெறும் ஜீரோ போடுவீங்க என்ன ஜீரோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு உள்ளக்கு ஜீரோ மை கலர்ஸ் ஆ இது கலர்ஸ் ஆஃப் ஜீரோ மை கலர்ஸ் ஆஃப் ஜீரோ மை கலர்ஸ்ல ஜீரோ சோ மை கலர்ஸ்ல உள்ள ஜீரோத் வேல்யூ வேணும் நான் சொல்றேன் இப்போ எனக்கு என்ன கலர்ல வரையும் அப்ப ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல வரையுமா ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல வரையும் ஓகே அதே அந்த மை கலர்ஸ் ஆஃப் 3 னு போட்டா உள்ளக்க அது பிரவுன் கலர்ல வர கலர் வரும் பிரவுன் கலர்ல வரையும் கரெக்ட்டா ஏனா தேர்ட் எலிமெண்ட் இதா வந்து 3 நம்ம தேர்ட் எலிமெண்ட் அதான் சோ இப்போ ரெண்டு ஓகே வரையுது இப்போ அப்படி இல்லாம முதல் சைடுக்கு இந்த கலர் அடுத்த சைடுக்கு இந்த கலர் வரும் இல்ல வராது வராது அந்த ஸ்லைசிங் போட்டா வராது அந்த ஹிஸ்டரி போட்டாலும் வராது கண்டிப்பா ஓகே சரி 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 நான் இப்படி கேக்குறேன் இப்படி கேக்குறேன் பாருங்க எனக்கு வந்து மை கலர்ஸ் உள்ள வேல்யூ முதல்ல ஜீரோவா இருக்கணும் அப்புறம் ஒன் ஆகணும் அப்புறம் டூ ஆகணும் அப்புறம் த்ரீ ஆகணும் கரெக்டா ஜீரோ பிளஸ் ஜீரோ இல்ல நல்லா கவனிங்க நான் சொல்றது மேல கவனி அசல மேல கவனிங்க எனக்கு இங்க உள்ள வேல்யூ முதல்ல ஜீரோவா ஆகணும் அப்புறம் அதோட வேலி ஒன் ஆகணும் அப்புறம் வேலி டூ ஆகணும் அப்புறம் வேலி த்ரீ ஆகணும் இதோட வேல்யூ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ஜீரோ பிளஸ் மை டைம்ஸோட வேல்யூ டைம்ஸோட தானே மாறிக்கிட்டு இருக்கு அப்ப இங்க டைம்ஸ் கொடுத்தா முடிஞ்சிச்சு எனக்கு இது புரியுதா நான் டைம்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் முதல் டைம்ஸோட வேலி ஜீரோவா இருக்குமா அப்ப என்ன கலர் சூஸ் ஆகும் இந்த கலர் செலக்ட் ஆகும் ப்ளூ கலர் அப்புறம் டைம்ஸ் வேல்யூ 1 ஆயிரும் இது செலக்ட் ஆகும் அப்புறம் டைம்ஸ் வேல்யூ 2 ஆகும் இது செலக்ட் ஆகும் அப்புறம் டைம்ஸ் 3 ஆகும் இது செலக்ட் ஆகும் புரியுதா ம் புரியுது இப்ப ரன் பண்ணேன்னா வந்துருச்சா இது புரியுதா எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லுங்க புரியுது bro ஆ புரியுது சோ ஆ யாருக்கு புரியல சொல்லிட்டீங்க யாருக்கு புரியலையா ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்ன வாட்டி சொல்றாங்க வணிங்க அதாவது மை கலர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தா இது கால் ஆகும் ஒன் கொடுத்தா இது கால் ஆகும் டூனா இது கால் ஆகும் த்ரீனா இது கால் ஆகும் ஸோ அப்ப எனக்கு என்ன இந்த இடத்துல வேணும்னா ஏதாவது ஒரு ஜீரோ ஒன் டூ த்ரீ வந்து அதுக்குள்ள இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும் ஆமா நம்ம இந்த ஃபார்முல் படி ரன் ஆகும் சொல்லியிருந்தேன் ஃபார்முல் படி ரன் ஆகும் டைம் சர வேல்யூ என்ன ரேஞ்ச் கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி வேல்யூ ரன் ஆகும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போ ஃபோனுக்கு தான் த்ரீ ரன் ஆகும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு டைம் சர ரன் ஆகும் போது அந்த வேல்யூ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் ஆயிருவீங்க ஓகே ப்ரோ ஓகேவா ஓகே ப்ரோ சரி இப்போ வந்து லிஸ்ட் பார்த்தாச்சு சரியா இப்போ லிஸ்ட்ல உள்ள சில கமாண்ட்ஸ் இருக்கு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இது 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 எடுத்துக்கோங்களா இதுல வந்து லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஆட் எ நியூ எலிமெண்ட் அப்பெண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏ டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு நான் 65 கொடுத்தேன்னு சொன்னா ஏல வந்து ஆட் ஆயிரும் இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு இந்த 65 வந்து இங்க அப்பெண்டிங்னு அர்த்தம் எனக்கு எனக்கு அது இருக்காது போயிருச்சா சரி இப்ப எனக்கு ஒரு எலிமெண்ட் டெலிட் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த 894 டெலிட் பண்ணணும்
பட் எனக்கு பொசிஷன் வேல்யூ தெரியலப்பா. இன்னைக்கு பொசிஷன் இங்க பொசிஷன் வேல்யூ மாறிடுமா இந்த இடத்துல? இந்த இடத்துல பொசிஷன் வேல்யூ 0 1 2 3 பட் இந்த இடத்துல அது பொசிஷன் வேல்யூ என்னது? 2 820 கோட பொசிஷன் வேல்யூ மாறிடுச்சு. அப்ப வேல்யூ பொசிஷன் வேல்யூ மாறும் போது நான் எப்படி டெலீட் பண்ணுவேன்? அத 824 டெலீட் பண்ணும்போது நான் 4 னு கூட்டா வேற இது டெலீட் ஆயிரும்ல? ஆமா. அந்த மாதிரி பொசிஷன் வேல்யூ கொடுக்காம இல்ல என்ன பொசிஷன் வேல்யூ தெரியாம இருக்கும்போது ஐ கேன் யூஸ் ரிமூவ் ஃபங்ஷன். அப்ப பிராக்கெட்ல இந்த வேல்யூ ஸ்ட்ரைட்டா கொடுத்துறலாம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது இந்த பொசிஷன்ல இருந்தாலும் டெலீட் ஆயிரும். இப்ப என்ன ஆகும்? எந்த வேல்யூ எங்க இருந்தாலும் இட் வில் கெட் டெலீட்டட். பாருங்க எந்த பொசிஷன்ல இருந்து கவலை பண்ண அவசியமே இல்லை உங்களுக்கு. பொசிஷன் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அந்த வேல்யூ ஸ்ட்ரைட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா டெல்டா ஆகும். புரியுதா? ஓகே. இதுவே நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கறேன். இந்த டாஸ்க்கை நீங்க வந்து நீங்க பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு வேணா அனுப்புங்க. என்ன டாஸ்க்னு சொல்லவா? இத பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க். சரியா? இது நோட் பண்ணிக்கங்க. இந்த பேஸ் பண்ணி டாஸ்க் ஆக்சுவலி இங்கே நான் பண்ண சொல்லுவேன் பட் டைம் இல்லை. ஆல்ரெடி 9 ஆயிருச்சு. வி ஹேவ் ஒன்லி 1 ஹவர் மோர். ஸோ இன்னும் நான் இதில் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும்ல. அதனால வந்து இந்த டாஸ்கை எடுத்துட்டு நாளைக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கேன் சென்ட் இட் டு மீ செப்பரேட்லி வாட்ஸ்அப். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லிடுறேன். இன்புட் பத்தி கேட்டீங்களா ஆல்ரெடி? அப்புறமேட்டில் யார் கேட்டா? இன்புட் பத்தி யாரு கேட்டீங்க? நான் தான் ப்ரோ கேட்டேன். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ நேம் ஈக்குவல்ஸ்னு கொடுத்தனா இன்புட்னு கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் நேம் பெருசாக்கிறேன் கிடைக்காது. ஓகே, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றது இது பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும் சொன்னால் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த கொஸ்டினை கேட்டு ப்ரோக்ராம் வெயிட் பண்ணும் எனக்காக. பாருங்க, சி என்ன கேட்டிருக்கணும், அந்த என்னெல்லாம் இன்புட்ல கொடுக்கறனோ அந்த க்வெஸ்சனை கேட்டு இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. என்னது இப்ப அவுட்புட்ல நம்ம நேம் டைப் பண்ணுங்களா? அவுட்புட்ல நேம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணனும்? நீங்க டைப் பண்ண இடத்துல டைப் பண்ண அவுட்புட்ல நேம் கேக்குதா? சரி நேம் கொடுங்க. இல்லையாஸ் டைப் பண்றேன்னா இந்த இல்லையாஸ்ங்கற வேல்யூ எதில போய் ஸ்டோர் ஆகும்? நேம்ல ஸ்டோர் ஆகும். இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அது நான் பிரிண்ட் பண்ணி இப்போ நான் பிரிண்ட் நேம் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? நம்ம டைப் பண்ண நேம் இதுல நம்ம டைப் பண்ணோம். ஆமா, உதாரணத்துக்கு இப்போ இல்லியாஸ் கொடுக்கறேன்னா இல்லியாஸ் பிரிண்ட் ஆகும். இல்ல நீங்க வேற மாதிரி பிரிண்ட் பண்ணனும்னா ஐ கேன் சே இப்போ என்ன என்னச்சு இல் சே இல்லியாஸ் டைப் பண்ணனும்னா என்னோட பேர் இல்லியாஸ். புரியுதாங்க அதே மாதிரி பி ஈக்குவல்ஸ் டூன்னு கொடுத்து கிவ் நம்பர்னு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் ரன் பண்ண பாருங்க. ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன். சரியா? 54 கொடுக்குறேன். என்ன அது மெர்ஜ் ஆயிடுது. கான் கண்டினியூ. என்ன ஆகுதுன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னா நான் குடுக்குற 45 உம் சரி 54 உம் சரி இப்படி போல எப்படி போகுது? அதுக்கு பதிலா இன்டீஜரா போல அதுக்கு பதிலா ஸ்ட்ரிங்கா போகுது. ஸ்ட்ரிங்கா போனா 45 இந்த 45 54 ஐ ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? 4554. அப்ப என்ன பண்ணனும்? நான் வாங்கும் போது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ற மாதிரி வாங்கிடுறேன். இந்த இடத்துல பாருங்க, மொத்தமா
இன்டிஜரை வாங்கும் போது இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிட்டேன், இன்டிஜருங்கிற அந்த ப்ராக்கெட் உள்ள இன்புட்டை கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இன்டிஜர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ என்ன ஆகும், நான் கொடுக்குற நம்பரு வரும்போது இன்டிஜராக வந்துடும் உள்ள எனக்கு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 45 54 எனக்கு அதோட அவுட்புட் வருது. ப்ரோ இப்ப நம்ம இதே இடத்துல வந்து நம்ம பாயிண்ட்ல வேல்யூஸ் கொடுக்கும்போது முன்னாடி ஃப்ளோட்னு போட்டுருவா இன்ட்ல இன்ட் இருக்கிற இடத்துல? ஆமா ஃப்ளோட் கொடுங்க, ஃப்ளோட் கொடுங்க, ஃப்ளோட் கொடுத்தா போதும். சரி ப்ரோ, புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுது. சரி இப்ப என்ன டாஸ்க்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. டாஸ்க் என்னன்னு சொன்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் தான் டாஸ்க். என்ன டாஸ்க்னு சொன்னா இப்ப நாலு கலர் இன்புட் கொடுத்துறோம் பாத்தீங்களா ப்ரோ, ஒரே சொல்லுங்க. இப்ப அந்த இப்ப இன்புட் மெத்தட்ல மட்டும்தான் ஸ்ட்ரிங்க வந்து இன்டிஜரா அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும் இல்ல ப்ரோ? அப்படி பார்த்தா அப்படி இல்ல, எதுல வேணா மாத்தலாம். இன்டிஜர்ங்கிறது காமன் இது, நீங்க எதை வேணா மாத்தலாம். அதாவது அது இந்த இடத்துல வந்து 56 இந்த நம்பர் மாத்த முடியும்ல, ஏனா நம்பர் அது, ஏனா இது நம்பர். ஆ ஓகே, ஹெல்லோ நம்பர் இல்ல. புரியுது புரியுதா? ம், புரியுது. சரி இப்ப டாஸ்க் என்னன்னு சொன்னா இந்த நாலு கலர் இங்க கொடுத்துறோம் அப்படிதானே? முன்னாடியே கொடுத்துட்டு நம்ம வரையஞ்சோம். அப்படி இல்லாம எனக்கு நாலு கலர் நீங்க யூஸ் செட்ட வாங்கணும். அதாவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே, நல்லா நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே அது கேட்கணும், கிவ் ஃபோர் கலர்ஸ்னு கேட்கணும். இல்லாட்டி கிவ் கலர் ஒன், கிவ் கலர் டூ, கிவ் கலர் த்ரீ, கிவ் கலர் ஃபோர்னு கேட்கணும். நாலு கலர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நாலு கலர் கொடுக்குறீங்களோ அதை வச்சு இது வரையணும். புரியுதா டாஸ்க்கு? ஓகே, இது நாளைக்கு காமிங்க எனக்கு. சார் இன்னொரு டைம் சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், நீங்க இங்க நாலு கலர் நம்ம கொடுத்துட்டோம் சரியா? அப்படி இல்லாம இங்க எனக்கு எம்டி லிஸ்டா கிரியேட் பண்ணிருங்க. லிஸ்ட் எம்டியா தான் இருக்கணும். அந்த நாலு கலரையுமே நீங்க யூசர்ட்ட இன்புட்டா வாங்கி இந்த இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணனும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இன்புட் யூஸ் பண்ணுங்க. இன்புட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இன்புட் யூஸ் பண்ணி நாலு கலர் வாங்குறீங்க, லிஸ்ட்ல எப்படி ஆட் பண்ணுவீங்க? if function variable use பண்ணனும். append function, append function, append function யூஸ் பண்ணி லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம் கலரை, சரியா? சோ நாலு கலரை வாங்குறீங்க, நாலு கலரை வாங்கி நாலு கலரையும் லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணணும். அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ டிரா. இது இது எது மாறாது, மோஸ்ட்லி இது மாற வாய்ப்பில்ல. இத நீங்க எது மாத்த தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும் லிஸ்ட், இந்த லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் கோடு இருக்கு, ஒரு நாலு, இது ஒரு நாலஞ்சு லைன் வரணும். அந்த கோடு என்ன பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு கலரா வாங்கி வாங்கி லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அந்த வேலையை மட்டும் நான் பண்ணணும், சரியா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா அவுட்புட் வந்து எனக்கு தனியா அனுப்பிச்சு விடுங்க. சரி ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து வார்த்தை கான்செப்ட் போயிடலாம், எனக்கு டைம் ஆகிட்டே போகுது. ஃபோர்த்தா எத்தனை ஃபைல், தேர்ட் ஃபைல் அது போத் ஃபைல் போறோம். இந்த காட் பண்ணிக்கங்க. இது எத்தனை பேர் சென்னை? இதுல நான் சென்னை தான் ப்ரோ, ட்ரிபிளிகேன்ல இருக்கேன். யாராவது மாதவரம் கொடுங்கையூர்ல இருக்கீங்களா? மாதவரம் கொடுங்கையூர் யார் அந்த பக்கம் இல்லையா? சரி ஓகே, சரி ஓகே பாருங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் வரையிறதுக்குள்ள ஒரு கோடு, கரெக்டா? இதை வச்சா என்ன வந்து ஸ்கொயர் வரையணும், ஸ்கொயரு வரைஞ்சிச்சு. சரி இப்போ வந்து இதை வந்து இப்ப
இது என்ன இந்த கோடு என்ன பண்ணு எனக்கு இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இந்த கோடு என்ன பண்ணும் ஹலோ கேக்குதா? திரும்பி திரும்பி அதே பாக்ஸ் போட்டு இருக்கு ஒரே ப்ராசஸ். திரும்பி திரும்பி ஒரே இதை பண்ணிட்டு கரெக்டா அப்ப ரன் பண்ணனா எனக்கு திரும்பி ஒரே இதை பண்ணிட்டு சரி எனக்கு நாலு இடத்துல நாலு ஸ்கொயர் வரையணும் எப்படி பண்ணலாம்? இது ஒரே இடத்துல வரையுது அப்படி இல்லாம நாலு இடத்துல வரையணும் எப்படி பண்ணலாம்? அதுக்கு நம்ம கர்சரை மூவ் பண்ணும் கரெக்டா, அதுக்குள்ள கமாண்ட் வந்து பென் டாட் கோட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்கு, இது கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் பொசிஷன் கொடுக்கலாம். எக்ஸ் ஒய் பொசிஷன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் வந்து கிராஃப் மாதிரி ஆக்சுவலா, இது வந்து இப்படி இருக்கும், இதான் அந்த 0,0 ஓகேவா? சோ இது வந்து x, இது மைனஸ் x, y மைனஸ் y. இப்ப நான் 100,100 கொடுத்தா இந்த இடத்துல வரும், மைனஸ் 100,100 கொடுத்தா இந்த இடத்துல வரும். சார் ஆட்டோ கரெக்ட் மைனஸ் 100 கமா என்னமா ஆட்டோ கரெக்ட் கிராஃப் மாதிரி? ஆமா நார்மல் கிராஃப் நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ணிப்போம்ல, ஸ்கூல்ல யூஸ் பண்ணிப்போம் கிராஃப் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலுக்கு இதாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் இந்த அதை யூஸ் பண்ணி முதல்ல 100,100 வரைய போகிறேன் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100,-100 ஒய் மைனஸ் வைக்கலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -100,100 அப்போ வந்து எக்ஸ், இது அடுத்து வந்து ரெண்டுமே மைனஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் ஓகே. இப்போ நாலு குவாட்ரண்ட்லேயும் வரையும் கரெக்டாக, நாலு குவாட்ரண்ட்லேயுமே நவ் வில் கெட் ஸ்கொயர். இது ஒன்லைன் கமெண்ட் எழுத முடியல என்னது இது, இது நாலு தடவை நம்ம எழுதுறது பதிலா இது லூப்ல ஒரு ஒன்லைன் கமெண்ட் அந்த மாதிரி போட முடியாது இல்ல? அது 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 தான் போக போறோம், அதுக்கு தான் போக போறோம், அதுக்கு அதுக்கு ஒரு முன்னோடி தான் நான் செய்யிறது. ஓகே சரி, இப்போ அத பச்சா ஓகே வரையுது, நாலு இடத்துல வரையுது, ஆனா என்ன நடக்குது அது போகும்போது டிராக் பண்ணிட்டே போகுது கரெக்டா, ஒரு இடத்துக்கு போகும்போது டிராக் பண்ணிட்டே போகுது. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம நீங்க பென்னை லிஃப்ட் பண்ணிக்கலாம், பென்னை அப்புனா லிஃப்ட் ஆயிரும், அந்த இடத்துக்கு போயிட்டு பென் டாட் டவுன் கொடுத்துடலாம். டவுன்னா அதாவது என்னன்னா பென்னை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பென்னை வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பென் அப்பு கோ டு தட் பொசிஷன் தென் அகைன் புட் ஏ பென் டவுன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பென் அப்பு கொடுத்தாச்சு, எல்லாமே காப்பி ரிப்பீட் தான், ஸோ கண்டுக்காதீங்க ஒரே இதுதான். ஸோ பென் டாட் அப்பு டவுன் ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கணும் சொன்னால் நாலு ஸ்கொயரு நாலு இடத்துல வரையும் பென் அதை போகும்போது இப்போ ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரி அந்த மாதிரி டோன் ட்ராக் ட்ராக் பண்ணிட்டே போகாது, பென் லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வரைஞ்சிட்டு இட் வில் கிளியர்லி வரையும் பார்க்கலாம். ஸோ பென் ஆகுதுன்னு சொன்னால் சரி, ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ட்ராக் பண்ணிட்டே போகல, பென் லிஃப்ட் ஆயிருது. சரி இது 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 ஓகேல, இது நீ இது கான்செப்ட் பெருசாக இல்லை இதில், பட் யூ நோ ஹவு டு ட்ரா ஃபோர் ஸ்கொயர் டிஃப்ரெண்ட் பிளேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் இருக்கு பார்த்தீங்களா, இது நாலு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு கரெக்டா, இந்த ஃபார் லூப் நான் ரிப்பீட் ஆயிருக்கேன். இது எப்படி நான் ஷார்ட் பண்ணலாம், ஒரே ஃபார் லூப்பு ஒரே செட் ஆஃப் த்ரீ லைன்ஸ் ரிபீட் ஆயிட்டு நாலோட ரிபீட் ஆயிருக்கு, எப்படி கம்மி பண்ணலாம்? என்னது எப்படி பண்ணலாம்? டூ வைல் டூ வைல் இல்ல டூ வைல் வைல் ஃபார்லாம் யூஸ் பண்ணுனா கண்டினியூஸா நடக்கணும், இது கண்டினியூஸா இல்லையே, முதல்ல இது நடக்குது அப்புறம் இது நடக்குது அப்புறம் வேறு எதுவும் நடக்குது அப்புறம் தான் அது நடக்குது அப்புறம் வேறு எதுவும் நடக்குது. And I can give by using define command. Df not define or a short form the define. Name வந்து square னு கொடுக்கறேன். சரியா? square னு name கொடுக்கறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு
காலன் போட்டு இந்த மூணுமே வந்து ஐ மீன் இன்டெண்டிங் இன்டெண்ட் இன்டெண்ட் பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு இன்டெண்ட் பண்ணேன் அர்த்தம் சொன்னா மைக்ரோ ஸ்டைப் இது வந்து இப்ப இந்த மூணு லைனுமே இது உள்ள இருக்கு அதான் அர்த்தம் ஆர் இன் अदर வேர்ட்ஸ் இன் अदर வேர்ட்ஸ் இந்த மூணு லைனுக்குமே நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன் அந்த பேர் தான் என்னது ஸ்கொயர் இப்ப இப்ப எங்கெல்லாம் இந்த மூணு லைன் வரணுமோ அங்கெல்லாம் ஸ்கொயர்னு கால் பண்ணா போதும் இங்க வரணுமா ஸ்கொயர்னு கால் பண்ணு அதே மாதிரி இங்கேயும் வரணுமா தழிச்சுட்டு ஸ்கொயர்னு கால் பண்ணு அதே மாதிரி இங்கேயும் வரணுமா தழிச்சுட்டு ஸ்கொயர்னு கால் பண்ணிடலாம் இங்கேயும் வரணுமா தழிச்சுட்டு ஸ்கொயர்னு கால் பண்ணலாம் இப்ப என்னாச்சு நாலு இடத்துலயுமே அந்த பன்னெண்டு லைனை தூக்கிட்டு வெறும் நாலு லைன் போட்டிருக்கேன் ஏன்னா அது பேர் கொடுத்துறேன் இப்ப ரன் பண்ணாலும் அதே தான் நடக்கும் ஓகேவா இதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஓகே ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம் ஃபங்க்ஷன்ஸ் இப்ப ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சரியா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லாட்டி எப்படி சொல்லலாம் இது புரியுதா உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ப்ரோக்ராம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு எங்கெல்லாம் அந்த லைன்ஸ் தேவைப்படுதோ அந்த பேரை மட்டும் கால் பண்றது இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் கிளியர் ஆயிச்சா ஓகே ஓகே இப்ப சரி நாலு ஸ்கொயர் வரையுது சரி எனக்கு வந்து ஸ்கொயர் சைஸ் மாறணும் சின்னதா வரையணும் அப்ப எதை மாத்தணும்னா எப்படி பண்ணலாம் இங்க மாத்திரம் எல்லாமே மாறிடுது இதை பெருசாக்கணும் 115 போடுறேன் அப்ப என்ன ஆகும் நாலு ஸ்கொயருக்குமே அதே சைஸ் அப்ளை ஆயிருமா பாருங்க நாலு ஸ்கொயருக்குமே அந்த சைஸ் அப்ளை ஆயிருச்சு அப்படி இல்லாம ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு சைஸ் வேணும் எனக்கு எப்படி பண்ணலாம் ஃபார்வர்ட்ல போயிட்டு நான் சொல்ற என்ன என்ன சொல்ற புரியுதா அதாவது நான் இங்க ஒரு வேல்யூ கொடுத்தா அது நாலு ஸ்கொயருமே அப்ளை ஆயிருது அப்படி இல்லாம நான் கொடுக்குற நான் ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குற மாதிரி வேணும் என்ன பண்ணுங்க இன்புட் கொடுக்குற மாதிரி இன்புட் வாங்குனாலுமே எப்படி இந்த இடத்துல எது கொடுத்தாலுமே மாறிடுதே இந்த இன்புட் வாங்கலாங்கிறீங்களா ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி இன்புட் வாங்கலாங்கிறீங்களா அது மாதிரி தான் சார் ஓகே பெரிய வேலை சோ நாலு வாட்டி கேக்கு வந்து क्वेश्चन கரெக்ட்டா உங்களுக்கு நாலு வாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல கேக்கு அப்புறம் தான் நீ கொடுக்கணும் வேற என்ன வழி ஷிஃப்ட் யூஸ் பண்ணலாம் இப் எப்படி யூஸ் பண்ணுவீங்க இப் யூஸ் பண்ணி எப்படி இப் யூஸ் பண்ணி எப்படி வரும் செட் ஆகாதே அகைன் ஃபார் லூப்பா அகைன் ஃபார் லூப் போட்டா வேலை கேக்காதே சரி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் நல்லா கவனிங்க என்னது குணப்பிரியா சொல்லிருக்காங்க என்ன பண்ணுவாதியபிள மாத்திட்டேன் புரியுதா ஸ்டெப்ஸ் மாத்திட்டேன் இந்த வேல்யூவை ஸ்கொயர் கால் பண்ண ஸ்கொயருங்கிற கால் பண்ணும் போது கூட சொல்ல முடியணும் இந்த இடத்துல ஸ்கொயர் கால் பண்ணும் போது அதோட வேல்யூ 15 சொல்ல முடியணும் இங்க கால் பண்ணும் போது
அந்த ஸ்டெப்ஸோட வேல்யூ 100 சொல்ல முடியணும். இங்க கால் பண்ணும் போது ஸ்டெப்ஸோட வேல்யூ 150 சொல்ல முடியணும். அதே மாதிரி இங்க 150 இங்க கால் பண்ணும் போது ஸ்டெப்ஸோட வேல்யூ 200 சொல்ல முடியணும். அப்படி சொல்ல முடியணும்னா எந்த வேல்யூ நீங்க வேரியபிளா மாத்திருக்கீங்களோ அந்த வேல்யூவை அந்த வேரியபிளை அந்த ஸ்கொயருங்கிற பிராக்கெட்டுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணணும். இப்படி பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்கொயரை கூப்பிடும் போது எந்த வேல்யூவை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுக்கு பேரு ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ஆர் பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல உள்ள வேரியாகக்கூடிய ஒரு டேட்டா. அத அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் ஆர்குமெண்ட்ஸ் பாராமீட்டர்ஸ். புரியுறதா? இப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க 50 கொடுத்துருக்கனா இப்ப என்ன ஆகும்? சொன்னா ஃபங்க்ஷன் பிராக்கெட்ல பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எங்க ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களோ அங்க அதர் வேல்யூ நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு இப்ப தான் ஆர்குமெண்ட் இல்ல பாராமீட்டர் எப்படின்னா சொல்லிக்கலாம் நீங்கள். இப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல, நான் இந்த 15 கொடுத்துருக்கேன்னு சொன்னா 15 கொடுத்துக்கனா இந்த 50 இங்க சப்ஸ்டியூட் ஆகி இங்க சப்ஸ்டியூட் ஆயிரும். இங்க 100 கொடுத்துருக்கனா அதே இந்த 100 இங்க சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்ப டைனாமிக்கா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. எப்ப சேஞ்ச் ஆகுது? கால் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. புரியுதா? இப்ப ரன் பண்ணி பார்த்தா எனக்கு டிஃபரண்ட் சைஸ்ல ஸ்கொயர் வந்துருச்சு. புரிஞ்சா?